நாயன்மார்களுடைய வரலாற்றை சிந்தித்து வருகின்றோம். அதிலே இந்த வாரத்தில் விரல்மண்ட நாயனார் புராணம் நமக்கு அமைகின்றது. இன்றைக்கு விரல்மண்ட நாயனாருடைய புராணத்தை சிரிக்கிறார் மூலமாக சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பில் நம்முடைய நண்பர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். அதோடு கூட இன்றைக்கு வெளியில் இருக்கிற மக்களும் காணுகிற வகையில் இந்த வெப் கேமராவை சோதித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வெளியில் இருக்கிறவங்க இன்றைக்கி உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு அதாவது நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இல்லாமல் சொல்ல நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டாங்க போங்கன்னு சொல்கிற அளவுக்கு வெப் கேமரா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கு முதல் முதலாக நம்முடைய வழக்கறிஞர்களும் வந்திருக்கிறார்கள். அதனால் ஏறக்குறைய இன்றைய வரலாற்றில் விரல்மண்ட நாயனாருடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனை நமக்கு உருவானது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், திருத்தொண்ட தொகையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினாலும் பாடுவதற்கு காரணமாக இருந்தவர் விரல்மண்டர். இந்த விரல்மண்ட நாயனாருடைய புராணம் இந்த சேக்கிழார் பெரிய புராணத்தினுடைய மிக முக்கியமான பகுதி. இந்த விரல்மண்ட நாயனாருடைய புராணத்தில் மிகவும் வியக்கத்தக்கதாகவோ அல்லது வலிந்து செய்த விஷயமாகவோ பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. ஆனால் விதி அல்லது ரூல் அதை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய விரல்மண்ட நாயனாருடைய புராணம் அமைகிறது. அதனால் தானே என்னவோ நம்முடைய அங்கேயற்கண்ணி வழக்கறிஞர் அவர்களும் அவருடைய துணைவரும் வந்திருக்கிறார்கள். அதாவது விதியை மீறக்கூடாது என்கிற ஒரே விஷயம்தான் இதுக்குள்ள. அதோடு கூட அடியவர்களை வழிபடுதல் என்கிற விஷயம் கடவுளை விட மிக முக்கியமானது என்கிற ஒரு அடிப்படை. இந்த இரண்டு அடிப்படைகளையும் வைத்து கொண்டுதான் இந்த வரலாறு வருகிறது. அதோடு கூட இந்த வரலாற்றினுடைய ஒரு பயன் என்ன என்றால், ஒரு மிகப்பெரிய அளவில் தலைமை தாங்குகிற ஒரு ஆற்றலை நம்முடைய விரல்மண்டர் பெறுகிறார். அது ஒரு இந்த வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய பயன். உங்களுக்கும் இந்த விரல்மண்டர் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் என்று கேட்டால், விரல் என்றால் வெற்றி, மிண்டு என்றால் செருக்கு, ஒரு வெற்றி செருக்கு உடையவர் என்பதாக அவருடைய பெயர் குறிப்பு உங்களுக்கு பொருளுடையது. அதாவது ஒரு திமிர் குடிச்ச ஆள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவருடைய வடிவத்தை பார்க்கலாம். நாமாவுக்கும் குடியல்லோம் அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா திருநாவுக்கரசரை வடிவம் எளிமையானது, யாரு திருநாவுக்கரசருடைய உருவம் எளிமையான உருவம் தான். ஆனால் நாம் யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாருக்கு கீழாகவும் கடன்பட்டவன் இல்லை என்பதாக சொல்லுகிற ஒரு ஆற்றல், அது ஒரு மிகப்பெரிய அதாவது என்ன சொல்றது, அதுதான் திமிர்ந்த ஞான செருக்கு அப்படின்பார் பாரதியார். அதாவது நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கொள்கை முடிவில் அசையாத தன்மை, அந்த அசையாத தன்மையை எல்லோராலும் பெற முடியாது, அதற்கு நிறைய உழைப்பு அல்லது நிறைய பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சியில்தான் நம்முடைய விரல்மண்டர் வரலாறு இணைகிறது. இந்த விரல்மண்டர் வரலாற்றை சொல்ல வருகிற சேக்கிழார் ஒரு குறிப்பை தொடக்கத்தில் தருகிறார். என்ன என்றால், பரசுராமனை ஒரு அடையாளமாக காட்டுகிறார். விரைசை நரும் பூம் தொடையிடலி வேணியார் தன் கழல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன் பரசுராமன் பெருநாடு. அதாவது மலையாளம் அல்லது சேர நாடு அந்த நாட்டை அடிப்படையாக கொண்ட பரசுராமன் வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறார். ஏனென்றால் பரசுராமனும் அப்படி எந்த விதமான ஆசைக்கும் உட்படாமல் ஒரு
ஒரு ஞான செருக்கு என்பது போல அவருடைய வரலாறு மூன்று பரசுராமர் உங்களுக்கு தெரியும். அந்த எந்த விதமான பதவிக்கும் செல்லாமல் அதே சமயத்தில் கோபத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக காட்டப்படுகிறார் அந்த பரசுராமரை இங்கே நமக்கு தொடக்கத்தில் சேர்க்கிறார், நினைவுபடுத்துகிறார். அதற்கு பிறகு சேர திருநாட்டு ஊர்களின் முன் சிறந்த மூதூர் செங்குன்றூர், செங்குன்றூர் என்கிற அந்த ஊரை சார்ந்தவராகத்தான் நம்முடைய விரல் மெண்டர் அமைகிறார். அவர் அதற்கு பிறகு செங்குன்றூர் என்னும் பெயரில் விளங்கி உலகு ஏறும் பெருமை உடையதுதான் அன்னம் பயலும் வயல் உழவின் அமைந்த வளத்தால் ஆய்ந்த மறை சொன்ன நெறியின் வழி ஒழுகும் தூய குடிமை தலை நின்றார் மண்ணும் குலத்தின் மா மறைநூல் மரபில் பெரியோர் வாழ்பதியாம். அவரை பொறுத்தவரை அவர் வேளாங்குளம், யாரு நம்ம விரல் மெண்டர் வேளாங்குளம். ஆனால் அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது சேர்க்கிறார் மறை வழி ஒழுகிற ஒரு தூய்மையான குடும்பத்தில் வந்தவர் என்று ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அதற்கு காரணம் உண்டு. அதற்கு பிறகு அப்பொன்பதியினிடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார் செப்பற்கரிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கழல் பற்றி எப்பற்றினையும் அற எறிவார் எல்லை தெரிய ஒன்னாதார் மெய் பக்தர்கள் பால் பறிவுடையார் எம்பிரானார் விரல் மெண்டர். விரல் மெண்டரை சொல்லும் பொழுது எந்த பற்றினையும் ஏற்றுக்கொண்டிருக்காத தன்மை உடையவர், சிவபெருமானுடைய திருவடிகளை மட்டுமே பற்றியவர், அவர் மெய்பக்தர்கள் பால் பறிவுடையவர், உண்மையான அடியவர்கள் இடத்து அன்பு கொண்டவர். அதற்கு பிறகு நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர் முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொடர் பெற்றார். எல்லா கோயிலுக்கும் போறது அவருடைய வேலை. அது மாதிரி ஒரு அமைப்பை அமைத்துக் கொண்டார். முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர் முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொடர் பெற்றார். திருக்கோயில் வழிபாட்டில் அடியவர்களை வணங்கிவிட்டுத்தான் இறைவனை வணங்குவது என்கிற ஒரு முறையை மேற்கொண்டிருக்கிறவர் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். இதனாலதான் வேத மரபில் தூய்மையான அந்த குலத்தின் வழியில் வருகிறார்னு அவர் காட்டுறார். ஏன் காட்டுறார் அப்படின்னா தூய்மையான வேதம் சொன்னா அது வந்து மனிதர்களை மதிக்கிறதா இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக அதை சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை. ஏன் வேதத்தை அங்கே கொண்டாந்து இணைக்கணும், இவர் வந்து வேளாங்குடி தான் மறையவர் கிடையாது. யார் நம்முடைய விரல் மெண்டர் வேதியர் கிடையாது. வேதியர் இல்லாதவரை சொல்ல வரும் பொழுது மறை சொன்ன நெறியின் வழி ஒழுகும் தூய குடிமை அப்படின்னு ரொம்ப அழகாக ஏன் சொல்கிறார் அப்படின்னா வேதத்தை சொல்லுகிறவனாக இருந்தால் நீ வந்து மனிதர்களை மதிக்க வேண்டுமே என்பதற்காக அதை நினைவுபடுத்துகிற வகையில் அதை சுட்டுகிறார். இதுதான் அந்த ஒரு மாதிரி இணைச்சி காட்டுறது, புரியுதா உங்களுக்கு? அது இல்லட்டா அவர் வேளாங்குடியை சேர்ந்தவருக்கு மறை நெறி வழுவாத குடியில் தோன்றியவர், குடியை தூய்மை குடியாக விளங்கி கொண்டிருப்பவர் அப்படின்ற ஒரு அறிமுகத்தை தர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பொன் தாழ் அருவி மலைநாடு கடந்து கடல்சூர் புவி எங்கும் சென்றால் உடையார் அடியவர்ணம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தால் மேறு சிலை வளைத்து புறங்கள் செற்று வைதிக தேர் நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகர் ஒன்று இல்லாதார். திருவாரூரை இப்போ தேர் நடந்துச்சே நடக்கூதா? முந்தானா நடந்ததா? எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த தேரை வச்சுதான் இங்க சொல் திருவாரூரை சொல்றார். திருவாரூர் தேர் வந்து முப்புறம் நெறித்த பிறகு கடவுள் வந்து நின்ன இடம் அப்படிங்கிற மாதிரி சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அந்த தேர் நின்ற ஊருக்கு போறார். யாரு இப்ப விரல் மெண்டர் போறார். போயிட்டு திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொழிந்து மறுவா நின்ற சிவனடியார் தம்மை தொழுது
வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு என்று உரைப்ப சிவன் அருளார். இப்போ அவர் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவரும் சாமி கும்பிட தான் போயிருக்காரு, சுந்தரரும் சாமி கும்பிட தான் வர்றார். திருவாரூரில் இப்போ சேக்கிழாருடைய பெரிய புராணத்தினுடைய தொடக்கத்தையும் சேக்கிழார் பெரிய புராணத்தில் சுந்தரருடைய தடுத்தாட் கொண்ட புராணம் வர்ற இடத்தையும் நீங்கள் இணைச்சிக்கணும். இதோட அதில் வந்து அந்த அதில் வர்ற கதையெல்லாம் இதில் இணையும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூரில் தேவாசிரிய மண்டபம் ஒன்று இருக்கும். தேவாசிரியம் எனும் திருக்காவணம்னு அதுக்கு பேர். திருக்காவணம் அப்படின்னா என்ன, பாதுகாப்புக்கு உரிய ஒரு இடம். அதாவது கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சோலை சூழ்ந்த அல்லது மண்டபமாக இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல தான் வந்து நாயன்மார்கள்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. சேக்கிழார் பெரிய புராணத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சேக்கிழார் ஒரு விஷயம் சொல்லுவார், திருக்கூட்ட சிறப்புன்னு ஒரு தலைப்பில் சொல்லுவார். முதல்லே வரும் அது என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒதி நலன் நுகர் தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே அப்படின்னு ஒரு விஷயம் கொடுப்பார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று பொதி நலன் நுகர் தரு, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அது பேர் புனிதர் பேரவை. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சங்கம் இதெல்லாம் தான் பேர் பார்த்துருப்பீங்க. சேக்கிழார் பேரவை அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறார் முத முதல். அது புனிதர் பேரவை, புனிதருங்கிற பேர் காரைக்கால மேயார் வச்சு எடுக்கிறார். புனிதவதி நமக்கு காரைக்கால மேயார், ஏன்னா அவங்க தான் இதுக்கு முதல் காரணம். அதனால அதுக்கு பேர் வந்து புனிதர் பேரவை. இந்த புனிதர் பேரவை இந்த உலகத்திற்கு நன்மையை செய்வதற்கு சில விதிமுறைகளை வகுத்து கொண்டிருக்கிறது. அந்த விதிமுறைகள் தான் இந்த உலகத்தில் நன்றாக வென்று விளங்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சேக்கிழார் முதல்ல தன்னுடைய ஆசையாக சொல்றார். பொதி நலன் நுகர் தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே, இதுதான் சேக்கிழாருடைய நோக்கம். பெரிய புராணத்தினுடைய நோக்கமே இதான். இந்த விஷயத்தை நிலைநாட்டுறதுக்கான ஒரு மையம்தான் நமக்கு விரல் மிண்டர் வரலாறு. இந்த விரல் மிண்டர் வரலாற்றில் இந்த அடியவர்கள் விஷயத்தை இங்கே சொல்கிற சேக்கிறார் யார குறைய திருத்து நம்ம சுந்தரருடைய தடுத்தாட் கொண்ட புராணத்தினுடைய இறுதி பகுதிக்குள்ள இந்த அடியவர்கள்லாம் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மிக விரிவாக நமக்கு பாடி கொடுத்துருக்கிறார். அதுதான் வந்து அதை நான் படித்து காட்டுவேன் என்ன நடந்தது அப்படிங்கிறத. உங்களுக்கு சில சில விஷயங்களை இதில் இணைச்சி சொல்லணும். இது வந்து விரல் மீண்டரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, திருவாரூர் பணிந்தார் இவர் வந்து சேர நாட்டிலிருந்து வந்து ஏற்கனவே சேர நாட்டில் இன்னொருத்தர் வருவார். யார் அவர், இதுக்கு இதுக்கப்புறம் தான் சேர நாட்டிலேருந்து இன்னொருத்தர் வருவார். யாரை பார்க்க, சுந்தரரை பார்க்க. அவர் வந்து அரசன், சேரமான் பெருமாள், அவரே வருவார். இப்போ வர்றவர் யார், சேர நாட்டிலேருந்து வந்திருக்கிற பக்தர்களை மதிக்கிற ஒரு தன்மை உடைய அடியவர், இவர் தான் விரல் மிண்டர். அவர் திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொழிந்து மறுவா நின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன். அவர் அங்கவே அங்கே ஏற்கனவே வந்து கூட்டமாக இருந்தில்லை, அவர் அங்கே வந்து நிற்கிறார். அவர் யாருக்கு எதுக்காக வந்திருக்கிறார், அங்கே இருக்கிற அடியவர்களை வணங்குவதற்கு வந்திருக்கிறார். அந்த சமயத்தில் இவங்களை வணங்காமல் ஒரு ஆள் போகிறார், அவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரை பார்த்த உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன். ஒரு மாதிரி பார்த்தும் பார்க்காம போகிறான் அப்படிங்கிறதான். ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு என்று உரைப்ப, அவனை வந்து புறம்போக்கு அப்படின்னு திட்டார். இதுதான் புறகுன்னா புறம்போக்குன்னு அர்த்தம். இந்த பனசை பணப்பாக்கம்னு சொல்கிறீங்கள, மயிலை மயிலாப்புற, அந்த மாதிரி புறகுன்னா புறம்போக்கு. நம்ம பாக்கலோ நம்ம கலோக்கியெலாம் சொல்கிறோம்ல, வெளியே வழி தடமாறி போகிறவனுக்கு புறம்போக்குன்னு பேர். நம்ம அந்த செய்ய வேண்டியதை செய்யாமல் அதுக்கு மீறி போகிறவனுக்கு பேர் புறம்போக்கு. அப்படி தான் அவர் புறகு அப்படின்னு அழகாக சொல்கிறார். உடனே பெருகா நின்ற பெரும்பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார் சேனார் மேறு சிலை வளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் பேனாதி ஏகம் ஊரனுக்கும்
பிராணாம் தன்மை பிறைசூடி பூனார் அறமம் புனைந்தார்க்கும் புறவு என்று உரைக்க. உடனே வந்து அடியவர்கள்லாம் அவருக்கு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் சொல்கிறாரு, அடியவர்களை பேணாது போகிற ஊரனுக்கும் புறவும்தான் பேர். அவனுக்கு தலைவனாக இருந்து கொண்டிருக்கிற கடவுளும் அதை ஏற்றுக்கொண்டால் அவனும் புறம்போக்கு அப்படின்ற தெளிவாக முதல் விஷயத்தை புறவு என்று உரைப்பார். இதுதான் விரல் மிண்டரன். விரல் மிண்டு அப்படின்னா வெற்றியிலையும் ஒரு செருக்கு இருக்கும், செருக்குன்னு ஒன்று இருக்கும். ஏற்கனவே ரெண்டு வகையில் ரெண்டு பேரும் புறம்போக்குங்கிறார், தெரியுதா இப்போ உங்களுக்கு? அதுக்கு அதனாலேயும் விரல் மிண்டர் அவர். அதுக்கு பிறகு அவர் மற்றவர்பால் கோண அருளை பெற்றார் மற்ற இனியார் பெருமை கூறுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் கூட பின்னடையாத அருள் கோணாத அப்படின்னா என்ன, கொஞ்சம் கூட வளைந்து போகாமல், இந்த கோணி போகாமல் அப்படிங்கிறல்ல, இந்த கோணம் அதாவது கோணம்னா அந்த டிகிரி 100 டிகிரி, இதை எத்தனை டிகிரி, 80 டிகிரியா, நடுவில் நேராக நிற்கிறது 90 டிகிரி, 90 டிகிரியில் நிற்கிறார் அவர். அதான் கோணா அருள். கொஞ்சம் வளைஞ்சிட்டா கோணம், அது வந்து கோணா அருள், நேராக செங்குத்தாக இருக்கிறதுக்கு பேர் கோணா அருள். கோணா அருளை பெற்றார் மற்ற இனி யார் பெருமை கூறுவார். அதுக்கப்புறம் ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சேலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலம் இடவும். இங்கே தான் என்ன பண்ணுறாரு, வேதங்கள்லாம் ஓலம் எடுக்கிறது அப்படிங்கிற, ஓலம் எடுக்குதுன்னா அது என்ன, அதுங்களை கடந்து அதுங்க புலம்புற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். மற்றபடி ஓலம் இடதுன்னு நாகரிகமாக சொல்லணும்னா வேதங்களும் வாழ்த்துகின்றன இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு நாகரிகமாக சொல்லலாம். இல்லைன்னா வேதங்களும் புலம்புகின்றன, ஏன்னா இப்படி ஒரு விதிமீறல் இந்த சமுதாயத்தை வந்து நம்ம அரவணைக்கிற ஒரு விஷயமா நடக்குது அப்படிங்கிறதுக்காக அது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட செழு மறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியார் உடனாம் உலது என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தவரார். ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த சைவ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி போற்றி தொண்டு பெற்ற விரல் மிண்டர் தக்க வகையால் தம் பெருமான் அருளினாலே தாழ் நிழக்கீழ் மிக்க கணநாயகர் ஆகும் தன்மை பெற்று விளங்கினார். வேறு பிரிது என் திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேறு தனக்கு காரணர் ஆம் பிரானார் விரல் மிண்டரின் பெருமை கூறும் அளவு என் அளவிற்றே அவர் தால் சென்னி மேற்கொண்டே அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி அவர் வரலாறு சேர்க்கிறார். முடிக்கிறார் எப்படி முடிக்கிறாருன்னா, அங்க திருவாரூரில் இருந்து அதற்கு பிறகு சிவபெருமானுடைய கணங்களுக்கு தலைவராக ஆகிற பொறுப்பு ரெண்டு பேருக்கு பதவி கொடுத்துருக்கார். பெரிய புராணத்தில் சிவபெருமான் யார் யாருக்கு? அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரு? இவர் தான் சண்டிகேஸ்வரருக்கு தான் வந்து இந்த அதிகாரம், திருக்கோவில் அதிகாரம் எல்லாம் சண்டிகேஸ்வரர் பெயரால் நடக்கும். அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஒருவேளை அவருக்கு வந்து இளையாங்குடி மாறனாயனாருக்கும் பார்த்தா தெரியும் எந்த மாதிரி அதிகாரம் கொடுத்துருக்காரு. இவருக்கு எப்படி அதிகாரம் கொடுத்துருக்காருன்னா, கணநாதர் அல்லது கணநாயகர் மிக்க கணநாயகர் ஆகும் தன்மை பெற்று விளங்கினார். ஒன்றும் இல்லை, அந்த புனிதர் பேரவைக்கு இவர் தான் தலைவர். அந்த கூட்டம் இருக்குதுல்ல, இப்போ நீங்கள் உங்களுக்கான செயல்முறை, இப்போ கோயிலுக்கு போனால் நம்ம எப்படி சாமி கும்பிட்றது அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சிங்களேன், அது உடனே நீங்கள் இவரை பிடிச்சி தான் கேட்கணும், யார விரல் மண்டலை பிடிச்சி தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டு, இல்லை கடவுள்கிட்ட எப்படி அருளை வாங்கிறது அதுக்கு ஒரு வழிகாட்டுன்னு கேட்டாலும் நீங்கள் இவரை பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை இவர் நமக்கு இணைக்கிறார். இப்போ நான் அடுத்து நிறைய இது சம்மந்தமான சில செய்திகளை நாம் இப்போ இணைச்சி பார்க்கலாம். ஒன்று என்ன முதல் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல் சேக்கிரார் பெரிய புராணம் எந்த எதற்காக பாடப்பட்டது அப்படிங்கிறத தொடக்கத்தில் சொல்லிட்டேன். கடவுளுடைய விதியை விடவும் அடியவர்கள் விதி தான் இந்த உலகத்தை ஆள வேண்டும், இதுதான் நோக்கம். ஏன் கடவுளையுடைய விதி ஆள வேண்டும்ன்றத மாசுக்காக மறுக்கிறாங்க அப்படின்னா, வேதம் கடவுளால் செய்யப்பட்டதுன்ற விஷயத்தை முழுமையாக அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க.
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நூல் பேருன்னு சொன்ன உடனே எந்த நூல் பெருசு? கடவுள் சொன்னதுதான் பெருசு, அதை நம்ம மீறக்கூடாதுன்னு சொல்லி தானே நம்மள பயம் காட்டுறாங்க. இந்த பயத்திலிருந்து மனிதர்களுக்கான விதிமுறையை கடவுளை அனுபவித்தவர்கள் சொன்ன முறையில் நாம் இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முதல் குரல் எங்கே எழுது? சேக்கிரார் பெரிய புராணத்தில் எழுது. அதுதான் முக்கியமான விஷயம். அதில் சேக்கிரார் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறை போன்ற விஷயங்களுக்கு எதிர்குரல் கிடையாது, ஆனால் மறை போன்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு அதை விட இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தை இணைக்கிறார். அதனால தான் முதல்ல மறை நெறியில் வழாமல் இருக்கிற அந்த குடும்பத்தில் பிறந்த வேளாங்குடியை சார்ந்த ஒருவர் அடியவர்களை மதிக்கிற ஒரு காரணத்தின் செய்கையால் அவருடைய பெரிய வரலாறு வேதங்களே ஓலமிடுகிற அளவிற்கு இருந்தது அப்படின்னு ஒரு அழகான ஒரு முடிப்பை நமக்கு சேர்க்கிறார். அந்த வரலாற்றின் அந்த தர முறையில் கொடுக்குறார். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அடியவர்கள் வரலாறு ஏன் வருது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தரர் தான் இதுக்கு காரணம் கிடையாது. சுந்தரர் வந்து யார் செய்யலைன்னா கிடையாது, நமக்கு இந்த விரல் மிண்டர் செய்யலை அப்படின்னா சுந்தரருங்கிற ஒரு கொள்கை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இதுக்கெல்லாம் மூலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு இடம் தான் மூலம். இப்போ கூட நம்ம நல்ல தம்பின் ஒரு தொலைக்காட்சி நிலையத்தில் வேலை செஞ்சார். அவர் டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்றுட்டார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நல்ல தம்பின்னு சொல்லி அவர் நூல்கள்லாம் எழுதியிருப்பார். இப்போ அவர் வந்து திருத்தொண்டர் புராணத்தினுடைய தடுத்தார் கொண்ட புராணத்தை நாடகமாக எழுதணும்னு நம்ம ஐயாசாமி வந்து நூல் வாங்கிட்டு போனார். நான் சொன்னேன், நீ படிச்சுட்டு அவர் நாடகம் எழுதுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எனக்கு பேச சொல்லுங்க அப்படின்னேன். ஏன்னா நாடகம் எழுதிட்ட பிறகு நான் அவரை பற்றி அவரை பற்றி பேசக்கூடாது இல்லை, அதுக்காக முன்னாடியே பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சுந்தரர் கைலாயத்தில் ரெண்டு பேரையும் காதலித்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான் இவங்கெல்லாம் கவர்ச்சியாக இருக்கும் எழுதிடுவாங்க. அது எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவர் முதல்ல என்கிட்ட பேச சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். அது உங்களுக்குலாம் தெரியும், நான் அதை பற்றி நிறைய போன ஆண்டு சேக்கிரார் விழாவில் கூட அதை பற்றி சொன்னேன் நம்ம ராணி சேதிய மன்றத்தில். எதுக்காக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த குறிப்பு இதில் முக்கியம். இப்போது இதோட அந்த கதையை நீங்கள் ஏன்னா அது திரும்ப திரும்ப சொன்னால் தான் அந்த விஷயம் மக்களுக்கு வந்து சரியாக போய் சேரும். அதில் வந்து திருக்கூட்ட சிறப்பில் இந்த கதையெல்லாம் நமக்கு சேர்க்கிறார், நமக்கு அது அதை சொல்கிறார். அது அதுதான் முக்கியமான வரலாறு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, திருக்கைலையில் நடக்குது. சுந்தரர் அங்கே வந்து திருநீற்று தொண்டு செய்கிறவர். அங்கே ரெண்டு உமையம்மைக்கு தொண்டு செய்கிறவர்கள் ரெண்டு பேர், யார்? கமலினி அணிந்திதை அப்படின்னு ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேரும் பூ பறிக்க போகிறாங்க, இவரும் பூ பறிக்க போகிறார். இந்த ரெண்டு பேரும் பூ பறிக்க போன விஷயத்தில் என்ன நடக்குது? ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க. அதனால கடவுள் வந்து என்ன பண்ணுறார், நீ வந்து போய் இந்த உலகத்தில் பிறந்து அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அது ஒரு கதையாக சொல்லிடுவான். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் அந்த கதையை சேர்க்கிறாருங்களுக்குள்ள நீங்கள் அந்த மாதிரி அந்த கதையையும் படிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர்க்கிறார் சொன்ன அந்த கதையை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி படித்தீங்க அப்படின்னாக்கா அது அப்படி தான் தெரியும். ஆனால் அந்த கதையை சேக்கிரார் அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சும்மா ஒரு சின்ன சின்ன அந்த பாடல் திருமலை சிறப்புங்கிற பகுதியில் சேக்கிரார் அதை கொடுக்குறார். திருமலைனா கைலாயம். அதில் நீங்கள் சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே ஒரு நூல் இப்போ புராண மரபுக்குள்ளே நாம் சிலவற்றை சொல்கிறோமா இல்லையா, ஏற்றுக்கிறோமா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டா, இப்போ அதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்கிறது? இப்போ நேற்று வந்து நம்ம கவிஞர் அரியமதி ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார், தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒரு நேரத்தை முந்தானாவது தான் நினைக்கிறேன் வெளியிட்டாங்க. அதில் என் பேர் கூட இருந்து முறையாக நமக்கு செய்தி சரிக்காதனால நம்ம போகல. இவர்கள்லாம் பல நெடுமாறலாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சொல்லியிருக்கிறார், முருகன் புராணத்தில் சொல்லப்பட்டவன் தமிழ் முருகன் கிடையாது, எங்களுடைய ஊரில் பிறந்து வளர்ந்தவன், அதை நான் வந்து நிலைநாட்டுறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். எதுக்கு இதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு புராணம் என்று உடன்பாடு கிடையாது தான். எது புராணம் என்பதை நாம் கடவுளுக்கான வரலாறாக படிக்கக்கூடாது. அது நம்முடைய பண்புகளும் கடவுளை பற்றிய அறிதலுமாக இருக்கிற போராட்டம். அப்படி தான் நீங்கள் புராணத்தை படிக்கணும்.
கந்த புராணம் சொல்லிட்டா முருகன் என்பவன் எனக்குள் எப்படி இருக்கிறான், அவனை நான் ஆணவம் கர்மம் அல்லது ஆணவம் வினை மாயை இவைகளை வென்று அவனை அனுபவிப்பது எப்படி, இதுதான் கந்த புராணம். இப்படிதான் நீங்க பார்க்கணும். விஜய் டிவியில தமிழ் முருகன் போட்டு சம்பாதிக்கிறான்னு அவனை தான் திட்டணுமே தவிர, நாம வந்து அதுக்குள்ள எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அவனை திட்டத்துக்கு யாருக்கும் நேரம் இல்லை, அதனால சிக்கல் வருது. இப்ப நமக்கு அவனை திட்டுறதுக்கு நமக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கறதுதான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயமே தவிர, நமக்கு நாம ஒண்ணுத்த எடுத்துக்கிட்டு மீதி எதுவுமே நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் ஒரு தத்துவ அணுகுமுறையிலேயோ அல்லது வரலாற்றினுடைய நெடும் பயணத்துல முருகன் இருக்கிறாங்கிறதையோ நாம வந்து மறந்துடுவோம். முருகன்ங்கிறது கடவுளான்னு கேட்டா நான் தான் தெளிவா சொல்றேன், கடவுள் என்பவர் நீங்கள் சொல்லுகிற பாத்திரங்களில் கடவுளே இல்லை, ஆனால் நீங்கள் நினைத்த பாத்திரங்களில் கடவுள் இருக்கிறார். கடவுளினுடைய பாத்திரம் கிடையாது அது எல்லாமே. இப்படிதான் நான் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன், அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். ஏன் இதை இங்க சொல்ல வர, நான் இந்த கைலாயத்துல நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அதை ஏன் சேர்க்கிறாரும் அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் உருவாயிருச்சு. என்ன உருவாயிருச்சுன்னா, இமயமலை உருவான காலத்துல தென்னிந்தியாவுக்கு மக்கள் புலம்பெயர்கிறார்கள், தென்னிந்தியா அல்லது தமிழ்நாட்டுக்கு. இதுதான் நமக்கு கிழக்கு கடற்கரை அப்புறம் மேலை கடற்கரை. மேலை கடற்கரையில் புலம்பெயர்ந்தவர்கள் மலையாளிகள், கீழே கடற்கரையில் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறவர்கள் தமிழர்கள். இதை நான் மட்டும் சொல்லலை, வானமாமன் எல்லாம் அதை எழுதியிருக்காங்க. தமிழர் பண்பாடெல்லாம் படிச்சிங்கன்னா இன்னும் நான் அதை எடுத்து நாம சித்தாந்த இதழிலே அந்த கட்டுரைகள்லாம் போட்டுக்கிறேன், வானமாமலை எழுதின கட்டுரை. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்குள்ள இன்னொரு வரலாறு ஞாபகம் வச்சுக்கணும். தமிழர்கள் இப்போ நம்ம அத்திரம்பாக்கம் இது இதுக்குள்ளே சின்ன சின்ன வேறுபாடுலாம் இருக்கும், அதனால தான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அது கதை நீட்டி போயிடும். அத்திரம்பாக்கம் சார்ந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆய்வுகள் எல்லாமே உலகத்தினுடைய மானுடைய இனத்துமே புலம்பெயர்ந்தது தமிழ்நாட்டிலிருந்து இந்த பூமி பரப்புலது தான். அதில் அன்னைக்கு எந்த ஜீன் இருந்ததோ அந்த ஜீன் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் முக்கியமான அத்திரம்பாக்கம் சார்ந்த ஆராய்ச்சி. அப்புறம் கீழடி இன்னும் இது மாதிரி விஷயங்கள்லாம் பழமையாக நாகரிகம் இருந்தது, சிந்துவெளி நாகரிகத்தினையா இருந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இது போக லெமுரியா காண்டங்கிறது அதனோட தொடர்புடைய இன்னும் பழமையான விஷயம். இப்படி மூணு விஷயம் இருக்கு. நான் எப்படி அதெல்லாம் இப்போ முதல்ல மானுடவியல்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கிற பழங்குடி அப்படின்னா அவங்க புலம்பெயர மாட்டாங்க. புலம்பெயர்றவங்க யாருன்னா அலைகுடி. இது ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி படிச்சிங்கன்னா தெரியும். அதை பற்றி ஒரு கட்டுரை நம்ம இதழில் கூட நான் போட்டிருக்கேன், இப்பவும் அத்திரம்பாக்கம் விஷயம் போட்டிருக்கோம். பானன் அப்படிங்கிறவனை வச்சு நான் அந்த கட்டுரை எழுதுகிறேன். அலைகுடினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் அப்படியே எங்கள் இடம் தேடி தேடி அலைஞ்சி எந்த இடம் அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த இடத்த சரி பண்ணி அங்கே வாழ்வாங்க. இப்போ கூட நீங்கள் எப்படி பட்டா வாங்கினீங்க, இப்போ ஆங்கிலேயனே இடம் வாங்குகிறான் இங்கே சென்னைக்கு, மதுரை சேனனுடைய வாழைத்தோட்டத்தை தான் வாங்குறானுங்க. முதல்ல மதுரை சேனங்கிறவனுடைய வாழைத்தோட்டம் தான் மதராஸ் காரணம். சேப்பாக்கம்ன்றது இல்லை, அந்த இடம் வந்து மதுரை சேனன் அப்படிங்கிறவனுடைய வாழைத்தோட்டம். இந்த பிரான்சிஸ் டே பழவேற்காடுலேருந்து சாந்தோமுக்கு வரான். வர்ற வழியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணதாக சொல்கிறாங்க, அதனால் அந்த இடத்த அவன் தேர்ந்தெடுக்கிறான் கிழக்கிந்திய கம்பெனிக்கான இடமா. அப்படி ஒரு வரலாறு இல்லை, அவன் இடத்தையே தேர்ந்தெடுத்தான். இந்த மதுரை சேன வாழைத்தோட்டத்தை வாங்குறதுக்கு யாருக்கு காசு கொடுப்பான்னா சின்னப்ப நாயகனுக்கு காசு கொடுப்பான். சின்னப்ப நாயக்கனுக்கு காசு கொடுத்தான்னா போர்ச்சுகீஸு காசு, ரெண்டு விஷயம் இருப்பாங்க. ஏன்னா சாந்தோம்லாம் போர்ச்சுகீஸ், அந்த பக்கம்தான் சின்னப்ப நாயகனோடது. ரெண்டு பேருக்கும் காசு கொடுக்குறானுங்க. இது இடத்துக்காரங்கிட்ட காசு கொடுத்து வாங்கறது இல்லை, அது அவன் இருப்பான். இது வரைக்கும் இப்படிதான் இருந்தது. ஏறக்குறைய ராஜராஜன் காலத்து தான் அளந்து கொடுத்தாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் நிறைய வரலாறு, இப்போ நீங்க பட்டா வாங்கிக்கிறதுலாம் இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தை ஒட்டி தான் நிறைய பட்டாவா இருக்கும் பாருங்களேன். அதுக்கப்புறம் இப்போ வாங்கினதா தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரும், இப்போ நீங்க எல்லா கோயிலுக்கும் சொத்து இருக்குதுன்னா எல்லா கோயிலுக்கும் திருப்பியா கோயில் கொடுக்க போறோம், நம்ம தான் மனுஷன் வந்துட்டோமே. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ பேசுகிற விஷயம்லாம் வேற வேற மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மொத்தமாக ஒரு பொது விதிக்குள்ள யாரையும் அதுக்குள்ள நுழையில, ஏதோ கொஞ்சம் அந்தந்த கோயில் சார்ந்து சில அதை மீட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு சட்டம் போடுறாங்க. ஆனால் எல்லா கோயிலையும் நீங்கள் எல்லா கோயிலுக்குமான சொத்தி திருச்சா மெட்ராஸில் இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு காட்டுக்கு தான் அனுப்பணும். அப்புறம் அப்படி தானே சென்னை சார்ந்து எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். இது அந்த ஆராய்ச்சி அப்புறம் இருக்கட்டும். நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரி இந்த இந்த ஊர் இந்த இடம் இது மாதிரி விஷயங்களில்
நமக்கு இந்த புலம்பெயர்கிற விஷயம் வரும்போது நாம அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அதை சுத்தம் பண்ணி கூட்டமா இருப்பாங்க. இதுக்கு தொடக்கத்தில் உதவின இடம் தான் குறும்பரம். குறும்பரம்னா மலையா இருக்காது, சின்ன சின்ன மேடான பகுதி. இப்போ குறும்பரம் காடு எல்லா ஊர்லேயும் இருக்கும். இப்போ இந்த காஞ்சிபுரம் போனீங்கன்னா வழியில் இந்த படப்பை தாண்டி இருக்கும், அந்த மரக்காணம் பக்கம் போனீங்கன்னா சின்னதாக ஒன்று இருக்கும். இப்படி நிறைய ஊரில் அந்த குறும்பரம்னு சொல்லுவோம், அதுதான் சீக்கிரமாக நீங்கள் அழித்து மேடா, சாதாரண பள்ளப்பகுதியாகவும் இருக்கக்கூடாது, உயர்ந்த மேடாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நீங்கள் சரி பண்ணி வாழற இடமாக இருக்கும். இப்படிப்பட்ட இடங்களை தான் நாம் முதல்ல உட்காரும். அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற காடுகளை சீர்திருத்தி பெருசாக உழைச்சி பெரிய அளவில் நீங்கள் நிலமாக்குறது. இப்படி தான் வரலாறு மாறும். இந்த மாதிரி வந்து செட்டில் ஆனவங்களுக்கு பேர் அலைக்குடி. இவங்க தான் செட்டில் ஆவாங்க. இதில் பழமையான குடி தான் நாம. இந்தியா முழுக்க இருந்த வந்து நிறைவாக இருந்த அந்த குடி தான் இந்த தமிழ்குடி. அந்த தமிழ்குடியினுடைய பழைய எச்சம் தான் பானை. அதனுடைய பேர் தான் பர்தான் தோட்டி அப்படின்னா மானுடவியல்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் கோட்டை கட்டி வாழ்ந்தவங்க. அவங்க தான் நான் வேதத்திலையும் இருக்கிற ஒரு ஆள் வந்து நாரதர். அவர்லாம் திராவிடர். நாரதர் வந்து மிகப்பெரிய வேதத்தின் மிகப்பெரிய அறிவாளி யாருன்னா நாரதர். அவர்லாம் திராவிடர். என்ன கையில் ஒரு இசைக்கருவி வச்சுருப்பான் பாருங்க. இந்த இசைக்கருவிலாம் பாணன் மரபு சார்ந்தது. இந்த அவர் ஐயர்லாம் கிடையாது. அவர் பூணு போட்டு விட்டா நாம பொறுப்பு கிடையாது. நீங்கள் விட்டுட்டீங்க, அதனால அவர் பூணு போட்டுட்டார். ஆனால் நாரதர் வந்து ஒரு திராவிட மரபினுடைய எச்சம். அவர் தான் முருகன் கிட்ட உபதேசம் வாங்குறாரு. அந்த டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சாந்தோக்கி உபநிடத்துக்குள்ள என்ன நடந்தது அப்படின்லாம் தெரியும். அந்த படிமத்தை மாற்றி கொண்டு வருவாங்க. ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுக்க இந்த சிந்துவெளி நாகரிக அழிவிற்கு பிறகு வந்து சேர்ந்த ஒரு முறை இருக்கு. அதுதான் வழி தான் கயா. எது கயானா வழி. அதுதான் புத்த கயாவா பின்னாடி மாறுறது வேற. நான் சொல்றது கயா அப்படின்னா வழி. அது வந்து பல்குனி நதி ஓடுது. இப்போ வாங்க எதுல பீகார் பக்கம் போனீங்கன்னா அந்த பல்குனி காசியில கர்மா பண்றவங்கள முன்னாடி போய் கயாவில் பண்ணவர் சொல்லுவாங்க. அந்த கயாங்கிறது இந்த முன்னோருக்கும் முன்னோர். இப்ப காசிக்கு போனீங்கன்னா உங்க பரம்பரைக்கெல்லாம் கர்மா பண்ண சொல்லுவாங்க. பரம்பரைக்கு எப்படி கர்மா பண்ணுவோம்? உங்க பேர் ராதாகிருஷ்ணனா, உங்க அப்பா பேர் முத்துகிருஷ்ணனா, உங்க தாத்தா பேரு ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் அவருக்கு அப்பா பேரு முத்துகிருஷ்ணன், இவ்வளவுதான். ரெண்டு பேரும் சொல்லி நீங்க அந்த பரம்பரையை சொல்லிடலாம். அதுக்கு தான் பேரை மாற்ற மாட்டாங்க. இப்போ அது இல்லை, பேரை ஏன் மாற்ற மாட்டாங்கன்னா, இப்போ சில பேருக்குலாம் பேரே கிடையாது. இப்போ மடாதிபதிங்கெலாம் ஒரே பேர் தான், ரெண்டு பேர் கூட வைக்கக்கூடாது. அவங்க ஒரே பேரில் இருக்கணும். ஏன்னா அந்த பரம்பரை அதுதான். அதில் வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் பேரை மாற்ற மாட்டாங்க. இப்படி நீங்கள் காசியில் ஒரு 10 பரம்பரைக்கு வச்சிங்கன்னா, காசியில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கயாவுக்கு போய் பண்ணிடணும். அங்கே இருக்கிற ஐயருக்கு சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல போய் கயாவில் பண்ணிட்டு வாங்க, ரெண்டாவது தான் இங்கே பண்ணணும். அழகாக பார்த்தோம் காசியை ரெண்டாவது தான் பண்ணணும். ஏன்னா முதல்ல புலம்பெயர்ந்து செட்டில் ஆனது ஒரு இடமா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் புலம்பெயர்ந்து கூட்டமாக வந்து தங்குவாங்க. புலம்பெயர்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, அந்த கூட்டமாக தான் வருவாங்க. அப்படி வந்து தான் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் வேலை செஞ்சு அவங்க கூட்டமாக தங்கி தான் இனக்குழுவாக அது உருவாகும். முதல்ல குழு, அப்புறம் அது பெருசாகும் போது இனக்குழு அப்படின்லாம் அடையாளத்தை பெறும். இப்படி வந்து சேர்ந்து தான் நாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு நாம் வந்துருக்கிறோம். இது நம்மளுடைய பேஸ் அதிகமாக கல்கத்தாவில் இருக்கும். நீங்கள்லாம் தாய்வழி சமூகத்தினுடைய பழைய வரலாறுலாம் நமக்கு கல்கத்தா சார்ந்து தான். அப்புறம் பீகார், எனக்கு பிடிச்ச பசங்க இந்தியாவில் பீகார் பசங்க தான். கிரிமினலுங்கிறதுக்காக இல்லை, நம்ம அந்த கிரிமினல் தனத்தை ஐயருக்கு இணையாக வச்சுருப்பாங்க அவங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஒரு நல்ல விஷயம்தான். அவங்க தான் முதல்ல ஐயர்களால் தாக்கொண்டவர்கள் இந்தியாவில். பீகாரில் லிச்சாவி குடி, புத்தர் தோன்றின அந்த குடிலாம் வந்து, அப்புறம் அஜாதசத்ரு, டெம்பி சாரன் இவங்களால் அழிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் பிராமணர்கள் ஒரு குருவாக வந்து அந்த இனத்தையும் அழிப்பாங்க. இப்படிதான் அழிக்கிறதுலாம் ஒரு பிளான் தான். நீங்கள் ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி இல்லை. ஒருவர் வருவார் அழி, அது மட்டும் இல்லாது, அது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் எழுதியிருப்பாங்க. அது நீங்கள் நம்ம சிம்மசேனாபதி கதையெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். அதாவது இந்த லிச்சாவி குடியை அழிக்க முடியல, வீரமாக இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்கிறதுனால அந்த அஜாதசத்ரு என்ன பண்ணுவான், ஒரு குருவை தயார் பண்ணி அவங்க வீட்டுக்கு அவங்க ஏரியாவுக்கு அனுப்புவான். அவர் போய் அவங்களுக்கான நல்லவர் மாதிரி இருந்து அவங்க அதெல்லாம் அழிப்பார். இதுதான் அப்படிதான் லிச்சாவி குடியே அழியும், அந்த புத்தர் தோன்றின அந்த குடி. இப்படிலாம் நீங்கள் வரலாறு இருக்குது. அவன் அஜாதசத்ரு முதல்ல அப்பனை உள்ளத்துக்கு போட்டது அவன் தான். பிம்பிசாரன் அவங்க அப்பாவை முதல்ல ஜெயிலில் வச்சது இந்திய வரலாறுல, முதல்ல பிம்பிசாரனை உள்ள வச்சது அஜாதசத்ரு. இந்த அஜாதசத்ருலாம் உபநிஷத்தில் வருவான். அஜாதசத்ரு, பிம்பிசாரன், அப்புறம் ஜனகன், எல்லாரும் உபநிடத்தில் எங்கேயாவது இருப்பானுங்க.
அப்புறம் யாக்ஞவல்கியர், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஜானஸ்ருதி அப்படின்னா ஜனகர், ஜனக மகாராஜா இப்படிலாம் நிறைய பேர் வருவாங்க. இவங்க எல்லாமே இந்த காலம்தான், இந்த உபநிடத்தில் வர்றவங்க தான். இவங்க எழுதுனா ரொம்ப பழைய காலத்துக்கு எழுதுவாங்க, அது வேறு. ஆனால் அதில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் இந்த தொடக்க கால பீகார் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த பீகார் அப்படிங்கிற விஷயத்தை சார்ந்து நாம் நிறைய பேசியிருக்கோம் தமிழில். அதுதான் வந்து அங்கே ஓடுற சோனை நதின்னு ஒன்று ஓடும். சோனை நதினா அந்த தங்க சோனார் பங்களான்றீங்கள, அவன் ஒரு புலவன், என்னுடைய காலத்திலேயே நீ இருக்கிற இடத்த சொல்லிட்டீங்கன்னா நான் உனக்கு இந்த நதியை பரிசா தரேன் அப்படிம்பான். அதுக்கப்புறம் அந்த கங்கையில் வந்து ஒரு படையெடுப்பு, மௌரிய படையெடுப்பின் போது செல்வங்களை எல்லாம் இரும்பு பெட்டியில் வச்சு அந்த முதல்ல நதியை என்ன பண்ணுவாங்க, மண்ணை வச்சு பிரிப்பாங்க. பிரித்து அங்கே மண்ணை தோண்டி அந்த இரும்பு பெட்டியை புதைச்சிட்டு அதுக்கப்புறம் நதியை ஓட விடுறது. இப்படி ஒரு விஷயம் பண்ணி மௌரியர் படையெடுப்பு போது பண்ண அந்த விஷயத்தை மாமூலனார் பதிவு பண்ணியிருக்காரு. மாமூலனார் இதை பதிவு, அவர் தான் இந்த சோனை நதியும் அந்த மாமூலன் தான் அவங்களுக்கு திருமூலன்கிற மரபை காட்டும், அவர் தான் நந்தியெலாம் காட்டும். அப்போ நந்தன் அப்படிங்கிறவன் வந்ததுலாம் நந்தியை வச்சு தான், அவங்க தான் நமக்கு சிவலிங்கத்துக்கு அப்புறம் நந்தியெலாம் கொடுக்குறவங்களாம். அப்போ அதுக்குள்ளே ஏகப்பட்ட லிங்க் இருக்குது நமக்கு. அந்த வரலாற்று ஒருங்கிணைச்சி ஆதாயத்தினால நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நந்தி எப்போ வந்தது கோயிலுக்கு, நடராஜர் எப்போ வந்தார், காரைக்கால மேரல வந்தார், திருமூலர் எப்படி வந்தார், மூலங்கிற பேர் அந்த வடநாட்டை பற்றி பாடினவனுடைய புலவர் பேர் தான் மூலன், அவருக்கு மாமூலன் சங்க புலவர் பேர். இங்கே நமக்கு திருமூலர் வர்றார், மா தான் பின்னாடி திருவா மாறுது. ஆனால் அந்த மாமூலர் இல்லை இவர், இவர் சங்க இலக்கிய புலவர் வேறு, இந்த புலவர் வேறு. இப்படிலாம் கொஞ்சம் தொடர்பு நிறைய இருக்குது நம்ம தமிழ் நாட்டுக்கும். ஏன்னா வந்த வரலாறு, இவன் சொந்தக்காரன் இல்லை, பழைய தாத்தா இந்த மாதிரி யாரையா சொல்லியிருப்பான், போய் பார்த்துருப்பான். ரெண்டாவது பாணர்கள் தொடர்ந்து வினையாற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் இப்போ கேரளாவில் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு வந்து பலாப்பழம் சிப்ஸ் கொடுக்குறோம், கேரளாவில் இருந்து ஆனால் பெரிய பலாப்பழம் கொடுத்தாங்க, அதுக்கு தான் திருப்பி கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய பழத்தை இருந்து எங்களுக்கு சாப்பிட்றது அப்படின்றதுனால எடுத்து கொடுத்தேன் இப்போ ஒரு கோயிலுக்கு. எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போவும் அந்த காலையில் இல்லை சில சமயங்களில் சலங்கை போட்டுக்கிட்டு வந்து இப்போவும் பாடுற மரபு, அவங்க சொல்கிற விஷயம், வரலாறு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இப்போவும் கேரளாவிலையும் உண்டு. நம்ம ஊரில் நோக்கம்பாங்க, காலையில் மார்கழி மாதத்தில் வருவாங்கல்ல கம்பாலன், கம்பளி கம்பளி போட்டவன் அப்படின்னா அவங்க நோக்கம் அப்படின்னு காலையில் ஊதிக்கிட்டு வருவாங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த பழைய வரலாறு சொல்லுவாங்க. இவங்கலாம் குடிப்பில்லைம்பாங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் தவசுக்குள்ள குடிப்புள்ள இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வரலாறுல இருக்கு. இதெல்லாம் பழைய விஷயங்களில் ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது பழைய விஷயங்களில் இவங்க மெச்சா அமைன்னு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற விஷயம்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஈஸ்ட் கோஸ்ட் வழியாக வந்திருக்கிற நாமக்கும் வெஸ்ட் கோஸ்ட் வழியாக வந்திருக்கிற தமிழர்களுக்கும் பெரும்பாலும் இணைப்பு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? வடக்கு அதாவது மேற்கு மேலை கடற்கரை வழியாக வந்த மலையாளிகளுக்கும் அவங்களுக்கு தான் கொடுந்தமிழ், நம்மளுக்கு வந்து செந்தமிழ், இப்படி தான் நம்ம அதை இன்னும் வேறுபடுத்தி வச்சு. இது மானமாவை ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை வச்சு தான் இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இந்த ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு ஆள் உட்காந்துட்டு இருப்பான், அவனை தான் பசுபதிப்பான், அவன்தான் முருகன், அவனை தான் கோட்டுக்கோப்பாலன் எழுதுவார் வானமாமலை. கோட்டுக்கோப்பாலன் அப்படின்னா கொம்பு வச்சுருக்கிற கோபாலன், கோபாலன்னா மாடு மேய்க்கிறான் முருகன், முருகன் கோபாலன்னா பின்னாடி தான் கண்ணை எடுத்துக்கான், முருகன் தான் அது. மாடு நமக்கு இங்கிருந்த மாடு அப்படியாவது எப்படி மாறுது, இன்னும் உங்களுக்கு கோவலன் அப்படின்னா மாடு மேய்க்கிறவன் அர்த்தம், பின்னாடி வணிகனுக்கு அது மாறுது. கோவலன் அப்படின்னா ஆணிரை மேய்ப்பவர்கள் அவர் தான். இது வந்து உங்களுக்கு சங்க இலக்கியங்கள் உண்டு உண்டு. அதுக்கப்புறம் தான் இந்த கோவலனுக்கு வியாபாரியாக வரான், நம்ம கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறாங்க. எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ நந்தகோபன், இப்போ கண்ணன்லாம் மாடு மேய்க்கிறவன் நீங்கள் சிம்பிள் எளிமையாக நினைக்கணும். அதாவது இந்த மாடு மேய்ச்ச காலத்தினுடைய வரலாற்றை நாம ஒரு நாகரிகத்துக்காக அடையாளமாக மாற்றும் போது அதை மிகைப்படுத்துகிறாங்க. அது வச்சு தான் இந்தியா வந்து இன்னைக்கு கண்ணனோ ராமனோ இல்லைனா இந்தியாவில் இந்துங்கிற பேருக்கு வேறுனா, அதனால தான் வைணவத்தை அவங்க பெருசாக எழுதுறாங்க. வைணவம் சமயம் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, ஆனால் எழுதும்போது சைவம் தான் பெருசு, சமய ரீதியான கட்டமைப்புக்கு வந்தது. ஆனால் வைணவம் தான் பெருசுன்னு வரலாற்று ஆசிரியர் ஏன் எழுதுகிறாங்கன்னா, இந்த ராமனும் கிருஷ்ணனும் பெரிய அளவில் அடையாளமாக இந்தியாவில் இருக்கிறதுனால அவங்க வைணவத்தை பிரதானப்படுத்தி இந்தியாவில் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் தமிழ்நாட்டாலும் அப்படி தான் எழுதுறாங்க. என்சிக்ளோபீடியாலாம் ஒரு புக்கெலாம் இருக்குது ராமானுஜரை பெருசு பண்ணிடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வரலாற்றில் பிறழ்கள்லாம் இருக்கும். நமக்கு நம்ம ஆளுங்க யாரும் இன்னும் அதுக்குள்ளே சரியாக போகாதனால நமக்கு ஒரு கோளாறு இருக்குது. இதில் இந்த கோட்டுக்கோப்பாளன் அப்படிங்கிற மரபு இன்றைக்கும் கேரளாவில் அந்த வணக்கம் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னா, நான் நம்மளை தமிழர் பண்பாடுன்னு ஒரு நல்ல புக்கு உங்களுக்கு கிடைக்குது, தமிழன் தத்துவம் தமிழர் பண்பாடுலாம் அதுக்குள்ளே இந்த கட்டுரைலாம் இருக்குது, நான் சித்தாந்தத்தில் போட்டிருக்கேன். அதெல்லாம் அதை தான் எடுத்து நம்ம தமிழ் வரலாற்றில் சமய தத்துவம் நம்ம புக்கில் இருக்கும் அந்த கட்டுரை, நம்ம 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 மன்ற வகையில் இருக்கும். எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா,
இந்த வரலாற்றில் நமக்கு கைலாயம் என்கிற படிமம் இமயமலை சார்ந்து வட இந்தியாவிலிருந்து நீங்கள் புலம்பெயர்ந்தீர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி. அதனால தான் அகத்தியரை இந்த தமிழ்நாடு வந்து தாழ்ந்து போகுது, நீங்கள் போய் இதை தூக்கிக்குது மேலே அதை நீங்கள் சமப்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் அனுப்புகிறார், சிவபெருமான் அனுப்புகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிந்துவெளி நாகரிக அழிவுக்கு முன்னாக லெமுரியா கண்ட அழிவின் போது வடக்கு பக்கத்தில் அல்லது இந்தியாவினுடைய இந்தியாங்கிறது பெரிய அகண்டமாக நினைச்சிங்க, இமயமலை நடுவில் தானே பிளவுபடுத்துது, பாகிஸ்தான் அப்புறம் வந்து சீனா எல்லாம் உள்ளடக்கிய பகுதி தானே மாறுது. அப்போ தப்பித்த மக்களுடைய அகத்தியர் தலைமையில் உங்களுக்கு புலம்பெயர்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த கைலை மலையினுடைய தோற்றமாக நீங்கள் படிக்கணும். திருமூலர் மட்டும்தான் கைலை மலை உருவானதை எழுதுறார். கைலை மலை எப்படி உருவாச்சு அப்படின்னா, தண்ணியே மலையாயிடுச்சு அப்படின்னு எழுதுறார். பிரளயம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதுகிறார் திருமூலர். தொடக்கத்திலேயே அதை பற்றி எழுதுகிறார் பிரளயம் அப்படிங்கிற தலைப்பில். ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கைலாயம் நமக்கு நாம் இருந்த மூதாதை அல்லது பழமையான வரலாற்றினுடைய முதல் வெச்சம். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு வரலாறு தொடங்கும்போது எங்கேருந்து தொடங்க ஆரம்பிக்கிறீங்க, பழைய வரலாறுன்னு தொடங்க ஆரம்பி, அப்படி தான் நீங்கள் கைலாய படிமத்தை பார்த்துக்கணும். இப்போ கைலாயம் ஒன்று இருக்குது, நம்மளாம் செத்த பிறகு அங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா, வள்ளலார் வந்த பிறகு அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, அது ஒரு இன்னும் உங்களுக்கு சமயத்தில் தெளிவில்லை அப்படின்னு ஆயிடும். பழைய கதை நினச்சிக்கிட்டுலாம் பல்லு மெல்லக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? உடனே நீங்கள் திருக்கைலை நாதவொலி அப்படின்லாம் பட்டம் வாங்கினீங்கன்னா அது நான் ஒன்றும் புரிய கிடையாது, புரியுதா உங்களுக்கு? கைலாயத்தை போயிட்டு வாங்க நான் வாங்கினாங்களே, அது ஒரு பனிப்படத்து பிரதேசத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான விஷயம் தான், அது தூசி இல்லாமல் பார்க்கறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த இயற்கை வடிவமைப்புக்குள்ளே அது ஒரு திருக்கோயில் அமைப்பில் அதனுடைய சுற்றுக்குள்ளே நீங்கள் சுற்றி வர்றது, அதனுடைய பிரம்மாண்டம் சூரிய ஒளிப்பட்டு அது ஒளி எதிர்ப்பு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு, அதெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனால் அங்கே போய் தான் உங்கள் ஆன்மா செட்டில் ஆகுதுன்னு சொல்கிறீங்க பாருங்க, அது தப்பு. அங்கே கடவுள் உட்காந்து இது உங்களை கூட கூத்தடிக்கிறாரு டான்ஸ் ஆடுறாருன்னா அதுவும் தப்பு, அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சுதா? ஏன்னா அப்படி நீங்கள் தத்துவத்தை தொடர்ந்து படிச்சுட்டு கூடாது, ஏன்னா அறிவியலும் விஞ்ஞானமும் உங்களுக்கு எங்கேயோ வளர்ந்து வந்துட்டுது. பழைய எப்படி தத்துவத்தை இப்போ அவங்க அந்த காலத்துக்கு ஏற்ற முறையில் அதே சொன்னது தான் மாத்திரம் தானே வள்ளலார் வராரு, அதை மாத்திரம் தானே பாம்பனார்லாம் வராங்க, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தால் இவங்க வந்து அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த காலத்துக்கான அணுகுமுறையில் அந்த கதை படிப்பங்களோடு சொன்னார்கள். இன்றைக்கு எப்படி விஞ்ஞானம் வளர்ந்ததோ அது மாதிரி சமயவியலான அறிவியலும் அறிவும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விஷயம்தான் இந்த கைலாய மனையில் சுந்தரர் அந்த கமலினியை அணிந்ததே வரலாறு. அது நாங்கள் பழைய ஆளுங்க, எங்கள் வரலாறு இந்தியாவினுடைய வடகோடியிலிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதனால தான் பாம்பன் சாமி ஒரு பாட்டு எழுதுவார், இமய ஓங்கல் இடை அப்படின்னு ஒரு தகராளி ரகசியத்தில் தமிழ் வந்து இமயமலையை அண்ண பறந்து வந்த மொழி, அது இன்றைக்கி சுருங்கி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகிறார். யார், நம்ம பாம்பன் சாமியார் உரையெல்லாம் ரொம்ப தெளிவாக எழுதுறார். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பக்கம். அடுத்தது பண்பு ரீதியாக ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, சிவபெருமான் கடவுள் அப்படின்னு சொன்னால் அவர் இருக்கிற இடத்துல இந்த சிலமசெல்லாம் நடக்காதுன்னு முதல்ல நீங்கள் எழுதணும், அப்புறம்தான் நீங்கள் அடுத்தது எழுதணும், புரியுதா? அங்கே போய் இந்த சொற்பொழிவாளர்கள் தான் ஏகப்பட்ட கொண்டாடி வச்சுருப்பானுங்க, அவன் புத்தியை சிவபெருமானுக்குள்ள கைலாயத்திலையும் காட்டக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? இவர் ரெண்டு கொண்டாடி நாலு கொண்டாடி வச்சுட்டாங்கிறதுக்காக சிந்தரையும் நயமாக நக்கல் விட்டுட்டு இருப்பான், அந்த வேலை வச்சுக்கூடாது. முதல்ல கட்டன் ரைட்ஸாக ரூல்ஸ் பேசணும், புரியுதா? கடவுள் என்பவருடைய அந்த வியாபகம் சுத்தமானது. முதல்ல இன்னைக்கு நம்ம எளிமையாக இருக்கிறதுக்காக நம்ம தலைமையில் எல்லாரும் ஏறுவாங்க, நான் சொல்கிறது அதுக்கு தான் சில பேர் கட்டன் ரைட்டாக மாறிடுவான். அப்போ தான் என்ன பண்ணுவான், எங்கே எவனை வைக்கணுமோ அப்படி வைக்க தெரியல, உங்களுக்கு நம்மள வேறு பண்ணுவோம். இதுதானே இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட். நாம் எளிமையாக தான் இருக்கோம், ஆனால் இந்த எளிமை என்பது மன உணர்வு சார்ந்து அடுத்தவர்களுக்கான ஒரு அதாவது ஒரு என்ன அழகின் அணுகான் நீங்கான்னு சாசிரியரை பற்றி சொல்லுவார் நன்னுள்ளார். அந்த மாதிரி ஒரு பயிற்சி நம்மகிட்ட இல்லை, அது ஒரு கோளாறு. அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பழகுகிற தன்மையில் இப்போ சில ஆளுங்க அப்பா ஒரு காலத்தில் அப்போ ஒரு காலத்தில் நமக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அவங்க பிள்ளைங்க கூடலாம் வந்து எப்பவுமே நெருப்பாக தான் இருப்பாங்க, அப்பா அம்மா ஆதரவாக இருப்பாங்க, அப்பா முன்னாடி கடைசி வரைக்கும் நின்று பேச மாட்டாங்க பழைய ஜெனரேஷன். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் சொல்கிறது ஒரு ஒரு போன இந்த போய் முடிய போகிற ஜெனரேஷன்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனுக்கு சிக்கல் ஆச்சுன்னா எங்கேயாவது போய் ஏமாந்துருவான். அப்போ அப்பாவுக்கு என்ன பண்ணணும், எப்போவாவது ஒரு சமயமாவது கூப்பிட்டு இல்லை அம்மா மூலமாக அந்த ஆலோசனையை வழங்கிட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனை ட்ராபேக் ஆகிடும். இது ஐயர் வீட்டுகளுக்கு இருக்காது, அவங்க நல்லா அரை ட்ரெஸ் போட்டுன்னே பையனோட நல்லா கலந்து பேசி
எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பையன் ஈஸியாக அந்த சமுதாயத்தோட பழகிற வேலையை கற்றுக்குவான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நாம் விட்டதும் தப்பு விடாததும் தப்பு அப்படிங்கிறது இதில் கற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அந்த மாதிரி தான் யார் முன்னாடி எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இன்ன வரைக்கும் நமக்கு உண்டு. எனக்கெல்லாம் இன்றைக்கும் யாராவது முக்கியமான ஆளோட போனால் அத்தனை நாள் தலைவலிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டேன், நாம் நீ மூணு புரியும் உட்காந்து போகிறோமா, இப்படி இவ்வளோ ஃப்ரீயாக உட்கார் மூச்சு திமிரி இப்படி ஃப்ரீயாக உட்காரலன்னா நான் இன்னும் அத்தனை நாள் கழிச்சு தானே வரும். அப்போ கடவுள் முன்னாடி இருக்கிற அந்த இடத்துல போய் இவர் வந்து காதல் பண்ணுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது என்ன கடவுள் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இந்த விஷயத்தை நான் இன்னும் நகைச்சுவையாகவோ அல்லது இன்னும் தெளிவாக நிறைய சொல்லியிருக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கடவுளுங்கிற ஒரு ஆள் நம்முடைய மனம் சார்ந்து நம்ம வச்சு இந்த சமுதாயத்துக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவார். அதுக்கு உங்கள் கேரக்டர் தான் அவர் இடம் போடுறார். மனிதர்களுடைய அந்த செயல் குணாம்சங்கள் இருக்குல்ல, பண்பு, இந்த பண்பு உன்னோடது, நீ எப்படி இருக்கிறியோ கடவுளை நீங்கள் நம்ப தேவையில்ல, அவர் உங்களை நம்பி நிறைய மெனக்கிறாருன்னு அப்போ தான் தெரியும். அதாவது நாம் கடவுளை நம்பணுன்றதுலாம் சும்மா கதை, அவன் நம்மளை நம்பி எவ்வளோ மெனக்கட்டு ஏமாறுறாங்கிறது தான் உண்மை கதை. அவர் தான் நம்புறாரு, அதுதான் உண்மை. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா உங்க மேல நம்பிக்கை இருக்கா. இப்போ கொஞ்சம் யாரை அதிகமாக திட்டலாம், கூடு சொன்னே இல்லாதவங்க திட்டலாம்னு சொல்லாதீங்க. அப்புறம் மனநிலை பாதி பண்ணணும் பார்க்கணும் தான் திட்டலாம். எவ்வளோ திட்டினாலும் கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் யாரையாவது நம்பினா தான் திட்ட முடியும். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ திட்டினாலும் பிரச்சனை வராதுன்னு யாரையாவது நம்பணும். அவங்களுக்கு நான் இங்கே எவ்வளோ திட்டினாலும் பரவாயில்லன்னு அவங்க இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இது லூஸ் அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்கன்னா அதுவும் தப்பு. அவங்களும் நமக்குள்ளே இருக்கிற அந்த வலுவோடு இருக்கணும். நாமும் அவங்களோட என்ன, இப்போ நீங்களாம் நீங்கள் கோபக்காரராக இருந்தால் தான் இது புரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய ஆளுங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க நேராக திட்ட முடியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களை தான் அசிங்கமாக திட்டணும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கணும் இல்லை, இல்லை இறைவனாக திட்டணும் சண்டை கரக்கூடாது இல்லை. அப்போ ஆள் பார்த்து தானே திட்டணும். இதெல்லாம் அதுக்குள்ளே உண்டு. அந்த மாதிரி கடவுள் வந்து சுந்தரரை பயன்படுத்திக்கிறான். அவரோட கேரக்டர் அவருக்கு உதவுது. யாரோட கேரக்டர்? சுந்தரருடைய அந்த பண்பு. கடவுள் எந்த கொள்கையை இந்த உலகத்துக்கு தரணும்னு நினைக்கிறாரோ அந்த கொள்கை உதவுது. இந்த கடவுள் தன்மையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டீரியோ டைப்பாக அப்படியே இருக்காது. இந்த உலகத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்கள் எப்படி வாழறீங்களோ அதில் ஒரு பிரச்சனை வருது பாருங்கள், அதுக்கப்புறம் தான் அவர் வேலை செஞ்சாகணும், அதை வச்சு தான் அவரும் வேலை செய்யணும். கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரீ பிளான் சொல்கிறோம்ல, இந்த த்ரீ பிளான் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சைவ சித்தாந்தம் புரியும். சைவ சித்தாந்தத்தில் முழுக்க 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 நீங்கள் அப்படியே வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக தான் திங்க் பண்ணணும். இதை இதுக்குள்ளே எந்த விதமான புராணத்தையும் நீங்கள் கொண்டுனே வரக்கூடாது. அதுதான் இந்த பெரிய புராணம்லாம் உதவும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுந்தரர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு கடவுள் உருவத்தில் ரொம்ப பிடிச்ச உருவம் வந்து கடவுளுக்குரிய சுந்தரன்னு ஒரு பேர். கடவுளுக்கு மதுரையில் இருக்கிற அந்த சுந்தரம் இல்லை, அவர் மதுரையில் என்ன சுந்தரன்? அவர் சோமசுந்தரம். கல்யாணத்தின் அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம், எவ்வளோ நேரம் கல்யாணம் நடந்தது அவரு? சோமத்தூருக்கு எவ்வளோ நேரம் சார், எவ்வளோ நேரம் கல்யாணம் நடந்தது? ஒரு நாள் ரெண்டு நாளா தெரியல, இல்லை ஒன்றா ஒருத்தண்ணா எதனாந்துட்டு போட்டான். அவரை ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல ஆடை அலங்காரத்தோடு போன நேரம் கொஞ்ச நேரம் தான். அது கூட அம்மாவுக்கு வந்து தெரியாது, மற்றவங்களுக்கு தான் அவர் அழகாக தெரியும். அப்படி தானே அந்த புராணம் படிக்கிறீங்க, அப்படி தான் அந்த மதுரை கல்யாண வரலாறு நடக்கும். ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுந்தரம்னு கடவுளுக்கு வந்த பேரில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், கபாலீஸ்வரர் பார்க்குறீங்க, ஒரு பட்டம் ஒன்று விபூதி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, இது போக ஒரு பக்கம் நிலா வச்சுருப்பாங்க, அதானே பிறை நிலா வச்சுருப்பாங்க. இல்லை நடராஜரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா தெரியும் பிறை நிலா, சரிமா? இது இல்லாமல் தியாகராஜரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு நிலா இருக்கும் ஒரு பக்கம். அதாவது பிறை நிலா ஒரு பக்கமும் முழு நிலாவும் சில இடத்துல வச்சுருப்பாங்க, ஆனால் தியாகராஜரில் கண்டிப்பாக ஒரு பக்கம் முழு நிலா இருக்கும். ஏன்னா நடராஜரை விட கொஞ்சம் அடுத்த கருத்து அதுக்குள்ளே இணைச்சிருப்பான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இப்போ உலகத்திலேயே எந்த சமயத்திலையும் இந்த கருத்து கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளினுடைய திருவடியை அவனுடைய பாதத்தை சேர்தல் தான் சமயங்கள் பேசும். ஆனால் கடவுள் அவன் தலையில் தூக்கி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிறது சைவ சமயம் மட்டும்தான்.
நீங்க கூட திருவடி அடையும் தானே கேட்பீங்க, அட போடா நான் உன்னை தலைகேற்றிக்கு வச்சுக்கிறேன் அப்புறம் சொல்லுவான், நீங்க தான் கேட்க மாட்டீங்களா? அவனுக்கு தெரியும் கடவுள் சைவத்துல மட்டும்தான் உயிர்கள் திருவடிக்கு வந்தா கூட அதுங்க திருவடிக்கு இருக்கிறத விடவும் அவன் தலைமையில வச்சுக்கிட்டு தான் ஆடுறான். இந்த உருவத்துக்கு பேரு சுந்தர கோலம்னு பேர். அது சுந்தரரே பாடுறார், சுந்தரனாய் தூ மதியம் சூடுவது சுவண்டு அப்படின்னு வெள்ளையா பளிச்சுன்னு அந்த நிலாவை தலையில வச்சுக்கிட்டு ஆடுறான். அதுதான் நம்ம கடவுள் தலைக்கு மேல ஏறி கூத்தாடுற ஒரே கூட்டம் சைவ கூட்டம் மட்டும்தான். மற்ற கூட்டத்துக்கெல்லாம் வந்து தகுதி கிடையாது. மற்ற எல்லா கூட்டமும் கடவுள் கீழே தான் அவர் பாதத்துல தான் நசிங்க கிடக்கும். நாம மட்டும்தான் நமக்கு எதிரியை நசிக்கிட்டு நாம கடவுள் தலைக்கு போயிடுறோம். இதுதான் நம்முடைய வரலாறு. புரியுது, ஆணவத்தை இறைவன் காலில் நசிக்கிறாரு, உங்களை தூக்கி தலையில வச்சுக்கிறாரு. இந்த உருவம் தான் முழு நிலா இருக்கும். அதாவது கடவுளுக்கு பிறை நிலா வந்து புராணம், முழு நிலா தான் உயிர்கள் அல்லது ஆன்மாக்கள் சுத்தமடைந்த ஆன்மாக்களை தலையில வைத்து கொண்டு ஆடுகிறான். இந்த கூட்ட இந்த உருவம் சுந்தரத்துக்கு பிடிக்கும். அப்ப என்ன பண்றாருன்னா, அப்படியா நீ இந்த நிலையை அடையணும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இதுதான் சுந்தரருக்கு கடவுள் அனுபவத்துக்கு போன பிறகும் அவருக்கு தரப்பட்ட பிறப்பு. இப்போ ஒரு கற்ற சித்தாந்தத்தில் கொஞ்ச நாட்கள் போன ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கற்ற வந்தது. என்ன கற்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து சிதம்பரமே போக மாட்டேன் இன்னொரு கற்றே இருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டா, சிதம்பரத்தை போய் பார்த்துட்டா முக்தி அடைஞ்சிருவோம், அப்புறம் அடுத்த பிறப்புல நம்ம நடராஜர் பார்க்க முடியாம போச்சுன்னா அதனால நான் சிதம்பரத்தையே பார்க்க மாட்டேன். எத்தனை பிறப்பு பிறந்தாலும் நான் பிறந்து கடவுளை நினைக்கணுமே தவிர நான் நடராஜரை பார்த்து முக்தி அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி ஒரு கட்டுரை வந்துருக்குது. இது எதுக்கு சொல்ல வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அனுபவத்துக்குள்ள உங்க நினப்பு முக்கியம். உங்க நினப்பு கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த வேலை செய்யணும்னா உங்களுக்கு நீங்க நினைக்கிறதுலாம் நடக்கணும் அப்படி சொல்ல மாட்டேன். சமுதாயம் கருதி நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே நிறைவானா கூட அதுக்காக ஒரு பிறப்பு தரப்படும். அதுக்கு தான் உங்களுக்கான அதுல வாழ வரும்போது உங்களுக்கு நிறைய என்ன வரும், வாழ்ந்து காட்டுகிற அந்த அழுத்தம் இருக்கும். அழுத்தம் ஏன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்தவனுக்கு இந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையா உதாரணமா அமையக்கூடாது. இந்த வாழ்க்கையில நான் ஏதோ சுகமா சொல்லணும்னு இருக்கக்கூடாது. அதுக்கு இவங்க தயாராகும். இப்போ நீங்க எதுவாக இருந்தாலும் எல்லா துறையிலுமே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது, ரொம்ப கஷ்டம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ சினிமா வச்சுட்டாலும் கஷ்டம் இருக்குதுன்னு, நாங்க உழைக்க போனாலும் கஷ்டம் இருக்குதுன்றாங்க. எந்த தொழிலுக்கு போனாலும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு மைக்க கொடுத்தா சொல்றாங்களா இல்லையா? எல்லா தொழிலையும் ஒரு கஷ்டம் இருக்குதா இல்லையா? எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்கிற மாதிரி இந்த கடவுள் கொள்கையை காட்டுறதுக்குன்னு ஒரு விஷயம் வந்தா அதை லைவா காட்டுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இது நல்லா கேட்டுக்கணும். தத்துவ வரலாறுல கடவுள் சொன்னார் இப்படின்னு நூல்கள் எழுதுறாங்க இல்ல, அது நாம முற்றிலும் புறந்தள்ளுகிறோம். நீங்க அனுபவிச்சு சொல்லணும். அதனாலதான் இந்த வரலாறு அழித்து அழித்து நான் சொல்றேன். இப்போ ஒரு கொள்கையை சொல்றாருன்னா, கடவுள் இந்த சமுதாயத்துக்கு இப்போ ஒரு கொள்கை வந்திருக்குது. இந்த கொள்கையை கடவுள் கோயில இருந்து ஒரு புக்கில் எழுதி சொல்ல மாட்டார். கடவுள் யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு அவர் வாயில அப்படியே உளர மாட்டார். புரியுதா உங்களுக்கு? கடவுள் என்ன எழுதி வச்சுட்டார், மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதி வச்சுட்டாருன்னு சொல்லுவோமே தவிர, கடவுள் உளரனதாகவோ அவரே சொல்லி நீங்க ஒரு விஷயம் சைவத்தில் வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் சிவஞான போதத்துக்கு தான் அப்படி ஒரு வரலாறு எழுதுனீங்க. ஏன் அதை கூட எழுதுனீங்கன்னு கேட்டா, வேற தான் அப்படி சொன்னதுனால தத்துவம் எழுதும்போது அப்படி சொன்னாதானே நல்லது. வேதம் அப்பௌருஷேயம் கடவுளால் சொல்லப்பட்டதுன்னு எழுதுறாங்கல்ல, அப்ப சைவ சித்தாந்தத்தை மனுஷன் சொன்னா எவனும் ஒத்துக்க மாட்டான்றதுக்காக என்ன பண்றதுப்பா, அவனை பார்த்து நீங்களும் சூடு போட்டுக்கிறது. கடவுள் நந்தி தேவருக்கு சொன்னார், நந்தி தேவர் அது கூட நல்ல வேலை என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் முதல்ல எழுதிப்பாங்க. நந்தி தேவருக்கு சந்தேகம் வந்து கடவுளை கேட்டார். இதுதான் சிவஞான போதத்துல சொல்லுவோம். கடவுளே நந்திக்கு சொன்னாலும் சொல்ல மாட்டோம். நந்தி தேவர் ஏகப்பட்டதை படிச்சுட்டு கடவுளை ரொம்ப டவுட்டா எதுதான் புரிஞ்சுக்கிறதுன்னு அவரு கேட்கிறார் கடவுள்கிட்ட. அப்ப கடவுள் சொன்ன பதில வச்சு சிவஞான போதம் வருதுன்னு ரொம்ப உஷாரா எழுதிப்பாங்க அந்த வரலாறு கூட. அதுக்கப்புறம் தான் நீங்க கடவுளே சொன்னாருன்னு தமிழ் மரபுல நாம எதையும் எழுதி வச்சுக்க மாட்டோம். ஏதாவது சொல்லுவோம், அதை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். முதல்ல போடா அப்படின்ட்டு போயிடுவோம் தமிழ் மரபுல.
கடவுள் ஒரு பாட்டு எழுதினாரான் பரிசு கொடுக்க மாட்டோம், இப்போ உங்களுக்கு தமிழ் தெரியலன்னு சொன்னோம் முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு எழுதுனா கலவியல்னு பேர், அதை விட நக்கீரர் எழுதின உரை தான் ஃபேமஸ். அதனால கடவுளுக்கு மரியாதை கொடுக்காம மனுஷனுக்கு இன்னைக்கு நேற்று இல்லை, சங்க காலத்திலேருந்து மனிதனுடைய வரலாற்றை தான் நாங்கள் முன்னெடுத்துருக்கிறோம். கடவுள் வந்து நீ சொல்லு உனக்குலாம் அனுபவம் பார்த்தாது போய் பார்ப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறங்க தவிர, கடவுள் சொன்னார்னு தலைமையில வச்சுக்கிட்டு கொண்டாடின வரலாறு அதை சொல்லி ஏமாத்துற வரலாறு நமக்கு இல்லைன்றதான் அதோட அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துற வரலாறு தமிழ் மரபுக்குள் இல்லை 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 அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நேற்று இல்லை, எல்லா காலத்துலேயும் அது இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த வேதத்தை கடவுள் சொன்னார்னு சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, எதையுமே சொல்ல மாட்டீங்க. ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இதை விட இது உயர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ நீங்கள் இப்போ ரெண்டு பேர் நாலு பேருக்குள்ளே பேசிக்கிறீங்க அப்படின்னா பொதுவாக மனித சமூகம் வந்து ஒரு கேவலமானது தானே. என்ன சார், நம்ம ஆணவத்திலேருந்து வர்றதுனால அது பேர் கேவலமானது. என்ன ஆணவத்துக்கு தானே நம்ம கேவலம் வச்சோம், வேறு என்னது ரெண்டு பேர் கேவலம்னு பேர் சொன்னான். ஒரு ஆள் கேவலம்னு எதுக்கு பேர் வச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளோட நிலைமைக்கு பேர் கேவலம். கடவுளோட நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நீ சொல்ல முடியாது, சொல்றதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. அங்கே போயிட்டீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, இங்கிருந்து சொன்னால் அது அது கிடையாது. அப்போ அது எதுன்னு கேட்டால் தான் கேவலம்னு அது சங்கதம். நாம் பார்த்தோம் உலகத்தையும் தெரியாது அதை பற்றியும் தெரியாதுன்னு அதுக்கு பேர் தான் தான் ஆணவம். புரியுதா? கடவுளை அப்படியே உருட்டி விட்டு அதை ஆணவம் மாட்டினது நாம தான். அந்த வரலாறு தெரியாது உங்களுக்கு. அவங்க சொன்ன கடவுளுக்கு பேர் நாம சொன்ன ஆணவம். புரியுதா உங்களுக்கு? ஆணவம் தான் நமக்கு ஏது, இருட்டு தன்னை காட்டும் பொருளை காட்டாது. ஆணவம் தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது. அவன் தான் சொன்னான் கடவுள்னு அது தன்னை உங்களுக்கு காட்டாது. ஏன்னா நீங்கள் வேற அதிகாரம் இல்லை, நீங்கள் இருக்கும்போது கடவுள் தெரியாது, கடவுளுக்கு போன பொருள் நீங்கள் தெரியாது. அப்போ அதையும் காட்டாது இதையும் காட்டாதுன்னு அதான் தான் ஆணவம். கரெக்டு தானே? இப்படி சொன்னது தமிழ் தத்துவம் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. இதை சொன்னவங்க தான் மேகண்டாரு மருளந்தி சிவாச்சாரியார், சும்மாலாம் சொல்லலை. எதுக்கு இந்த வரலாறு சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் என்பவர் எந்த கொள்கையையும் அவர் சொல்லவில்லை. கடவுள் பற்றி சொல்லுவதற்கு நீங்கள் அதற்குரிய பண்பை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் இதுதான் கடவுளினுடைய வரலாறு. கடவுளோட வரலாறுனா என்ன, மனிதர்கள் தங்கள் பண்பில் கடவுளை காட்டுகிற தன்மை கடைசியாக காட்டும்போது அது ஜோதியாகவும் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற கலந்து போகிற வெளிக்கு உள் வெளி கலக்கிற ஒரு பெரிய மரணவிழா திருவாள் வரைக்கும் நாம் கொண்டாந்து நிறுத்திருக்கிறோம். இதில் தமிழ் மரபில் அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ கடவுளுக்கு ஒரு விஷயம், இப்போ நாலு பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நாலு பேருக்குள்ள இப்போ நல்ல விதமாக எத்தனை பேர் பேசிப்பீங்க? நல்ல விதமாக பேச நான் கேட்குற முறை உங்களுக்கு புரியாது. ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து எல்லாருமே ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், பொதுவில் இருக்கும்போது ஆமாம் நல்லா தான் சொல்லிட்டு விடுவாங்க. ஆனால் நல்ல விஷயத்தை எந்த மனிதனும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்லா தான் நடக்குதுன்னு சொல்ல மாட்டான். கரெக்ட் தானே? எந்த மனிதனும் நானும் சரி நீங்களும் சரி கரெக்டாக முதல்ல ஒத்துக்கோங்க. இது கேரக்டர், மனிதனாக பிறந்தால் அது ஒரு முக்கியமான கேரக்டர். கூட்டத்தில் இருக்கும்போது ஓகே ஆமான்னு தலையாட்டும் அதோடு சரி, யாராவது ஒருத்தன் அதை பற்றி குறைவாக பேசத்துக்கு கிளம்பிட்டான்னா முதல்ல லைட்டாக காரை கொடுத்து அதுக்கப்புறம் அதில் ஒத்துவதற்கு தெளிவாக நடக்கும். கரெக்டாக நினைக்கிறான் மனிதர்களுடைய மிகப்பெரிய நல்ல கேரக்டரில் இது ஒரு மிகப்பெரிய கேரக்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அவன் புத்தியை காட்டுறது. என்னத்துக்கு இதை சொல்ல வந்த அப்படின்னா இப்போ வந்து நம்ம இது பாரத வித்யா பண்ணல ஒரு கூட்டம் நடத்தணும். என்ன கூட்டம் நடத்தணும்? மாணிக்க அரசியல் நடத்தணும். அதுக்கு முன்னாடி நம்ம மன்றத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு அங்கே வந்து எதுக்கு அவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ணி அங்கே நடத்தணும், நம்ம எளிமையாக நடத்தக்கூடாதான்னு கேட்குறாரு. அவர் யாரோ அவர் கேட்குறாள் பாவம் ஐயோ பாவச்சிங்க அவன் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டான். அவர் இதே வேற ஒரு ஆள் கேட்டார், ஆமாம் நான் எதுக்கு இவங்க நடத்துகிறாங்க யாருக்கு பணத்தை நடத்துகிறாங்கன்னு ஒரு ஆள் சேருவான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் சேருவான். அதுதான் நான் மைக்கு பிடிச்சி சொல்கிறது, ஏப்பா உன் பேரை போட்டு நீ வளர்ந்து அதுக்கும் உனக்கும் ஒரு பைசா சம்மந்தம் கிடையாது, இது கூட தெரியாமல் பேசுகிறான்னா அது மனுஷனுங்களா இருக்க முடியுமா? ஒரு விஷயம் நடக்குதுன்றப்ப அதை பற்றி கொஞ்சமாவது விசாரிக்காம அப்போ மனுஷன் புத்தி எவ்வளோ உயர்ந்த விஷயமாக நீ பாராட்டினாலும் நினைக்கிறவன் நீ நினைச்சிருந்தா கூட உன் புத்தி நேரடியாக எதில் வேலை செய்யுது. இதனால தான் நாம் வந்து பன்னியை விட மோசமானவங்க, பன்னி மாதிரி ஒரு உயர்ந்த பிறப்பே கிடையாது.
பன்னியை மோசமானதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுதான் மலம் தின்று மலம் தான் இருக்கிற இடத்துல போகாது. அதாவது நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணணும், பன்னியை கூட்டமாக கட்டிட்டு டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது அந்த கூட்டத்தில் மலம் போவாதான். அதே மாதிரி மலத்தை அழுக்க சாப்பிட்டுட்டு அழுக்கு போடாத ஒரு உயர்ந்த அடையாளம். புரியுதா உங்களுக்கு? நாம் என்ன பண்ணுவோம்னா அழுக்காகவே வாழறோம். அதான் பிறந்தோர் போர்த்து குழு அழுக்கு மூடி அப்படிங்கிறார். அது எதுக்கு இதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு விஷயம் சொல்லும்போது அடுத்தவன் விஷயமா மட்டம் தட்டி பேசும்போது அதுக்கு ஒரு நாலு பேர் சேருவான். இந்த இடம் வரும்போது யார் மறுத்து பேசுவான்? இங்கே வந்து உங்களுக்கு விவரங்களும் பத்தாது. என்ன உங்களுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி வேற ஆள்கிட்ட பேசுவான், நம்மகிட்டே பேச மாட்டான் சில பேர். நீங்கள் அதெல்லாம் யோசனை பண்ணாதீங்க. உங்களை பற்றி ஒரு ஆள் வெளியில் பேசுகிறான்ப்பா. நீங்கள் கேட்குறவன் பேசுகிறவன் ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த ரெண்டு பேரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது? இல்லை கேட்குறவன் இருக்கிறாங்க, ஒருத்தன் போய் சொல்கிறான், கோல் சொல்கிறான், அவன் தானே கோல் சொல்கிறவன். கேட்குறவன் என்ன பண்ணுவான்? உங்களோட நல்ல பழகினவனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? இல்லை முதல்ல எனக்கு வேணாம் தான் உங்கள் வேலைக்கு நீ பாருங்க, முதல்ல சொல்கிறவன் நார்மலாக நாள் அவன் நல்லது கெட்டது போகக்கூடாது, எதுக்கு வந்து போகிறான். கொஞ்சம் நீ அவரை பற்றி சொல்லாத, எனக்கு அவரை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறவன் யாராக இருப்பான்? பழகினவனாக இருப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப உரிமை உடையவனாக இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்ல. ஆனால் பெரும்பாலும் இப்படி சொல்கிறதுக்கு ஆள் இருக்க என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் கழிச்சு அவனையும் அவன் மாற்றிடுவான். ஆமாம், எதிர்ப்பு கூடத்துக்கு தான் வளர்ப்பாங்க உங்களுக்கு. அது என்ன இது கூடமே தெரியாது. இதுதான் உலகத்தினுடைய நடவடிக்கை. நல்ல இதுதான் நல்லதுங்கிறது. இந்த இடத்துல கடவுள் உங்களை மட்டும் தனியாக வளர்க்க, ஆனால் இந்த கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் தோத்துறாம வாழறது தெரியும். இதுதான் கடவுளோட இருப்பு என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி தான் கடவுளை காட்ட முடியும் என்னால். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கடவுள் பூப்பறிக்க போனவனே நீ அவங்கள பார்த்துட்ட அப்படின்னு சொல்கிறார். யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சுந்தரருக்கும் கடவுள் இருக்கிற தோழமை அப்படி. ஏன்னா அதுக்கு தான் இன்னொரு வரலாறு. இந்த விஷம் வந்தப்ப திரட்டி கொண்டு வந்தவர் சுந்தரர். அவர் கையிலேயே ஒன்றும் கருப்பு இல்லை, கடவுளுடைய தொண்டையில் கருப்பு தெரியுது. அந்த அளவுக்கு சுந்தரருடைய தூய்மையை சொல்கிறதுக்கு ஒரு கதை வச்சுருப்பாங்க. விஷம் வந்ததில்ல, ஆலகால விஷம், அது வந்து எல்லாரையும் அழிக்குது. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, சுந்தரரை கூப்பிட்டு நீ திரட்டி எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். திரட்டி எடுத்து வர்ற அவர் கை சின்னதாக உண்டையாக்கி கொண்டு வர்றார். அது அவர் கையை ஒன்றுமே பண்ணலை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் திருநீரு தினம் இழைச்சி கொடுக்குறவர். யாருக்கு? கடவுளுக்கு. அதனால அவர் கையில் ஒரு கரை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுக்கும் சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன அர்த்தம்? அந்த மனுஷனுக்கு இந்த விஷயம் வராது. அப்போ குற்றம் சொல்லணும்னா யார் சொல்லணும்? தன்னை காப்பாற்றிக்க நினைக்கிற ஒருத்தன் தான் சொல்லணும். புஷம் பொண்டாட்டிக்குள்ள வந்து தன்னை காப்பாற்றிக்கிற விஷயம் தெரியாது. மூணாவது ஆள் வரும்போது அதுதான் நான் சொன்னது. மூணாவது ஆள் வரும், அதாவது இன்னொன்று ஒரு நாள் இங்கே தான் சொன்னேன். அதாவது உங்களை நடுத்தருவில் வச்சு திட்டாத ஒரு கொண்டாட்டி கழிச்சா நீங்கள் இல் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க. அதாவது ஆயிரம் பேர் ஒரே ஒரு விஷயம்தான் பெண்களிடம் எதிர்பார்க்கறது. அதுக்காக விட்டு கொடுத்து சகிச்சு போகிறதில்லை. பிறர் முன்பாக அவமானப்படுத்தாத ஒரு மனையை கழிச்சு தான் அவன் மிகப்பெரிய வீரன். அவ்வளோதான். இது நாம் சொன்னது தான் பெண் வழி சேர். அதுதான் அது எக்ஸ்ட்ராடினரி. இது தமிழ் பண்பாட்டில் மட்டும்தான் இந்த சொல்யூஷன் உங்களால் சொல்ல முடியும். அதில் சொன்னேன் எதுக்கு இதை சொல்ல வந்த அப்படின்னா, இந்த மாதிரி கடவுள் தான் இப்போ சுந்தரரை கொஸ்டின் பண்ணலாம். ஏன்னா அவர் அந்த கேள்விக்கு உட்படாதவர். அவர் பார்க்கலன்னு கடவுளுக்கு தெரியும். ஏன் சொல்கிறான் அப்படின்னா, இப்போ தான் சுந்தரர் அதை ஏற்றுக்கிறார். ஏன்னா அப்போ உடனே அவரை புரிஞ்சுக்கிறார். ஓஹோ, எதுக்காக தான் சொல்கிறாரு, நாம் இதை புரிஞ்சுக்குவோம், அவரை ஒன்றும் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ரெண்டாவது ரெண்டு விஷயம், கடவுள் மற்றவங்க முன்னாடி கடவுளை எடுத்து பேசக்கூடாது, ஒன்று அவர் எதுக்காக சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறது ஒன்று. இந்த ரெண்டு விஷயமும் உடனே சுந்தரருக்கு வேலை செய்யும். இதுதான் சேர்க்கிறார், இந்த நுட்பத்தை படைச்சிருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருத்தொண்டத்தொகை தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. இதை காரணமாக வச்சு நம்மளை அனுப்புகிறாரு அப்படின்னு சுந்தரர் புரிஞ்சுக்கிறார். இதுதான் சுந்தரருக்கு சேர்க்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் முன் காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னு எழுதுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போகிறதுக்காக அவங்க முன்ன அவர் முன்னாடி அவங்களை கொண்டாந்து கடவுள் நிறுத்துகிறான் அப்படின்னு சொல்லுவார்.
இன்னொரு நுட்பம் நிறைய சொல்றார் சேக்கிழார். சேக்கிழார் வந்து அதாவது அறிவு ரீதியான அனைத்து கேள்விகளையும் பிழைபடாமல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியசாலி, ஒரு ஆளுமை, பெரிய ஆளுமை அவருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ரெண்டு பேரும் எப்படி பூ பறிக்க போனாங்க அப்படிங்கிறத சொல்றார். ஆலால சுந்தரன் முன்னம், அவருக்கு பேரே ஆலால சுந்தரன், அந்த பேரை வச்சுட்டு தான் அந்த விஷம் கதை வந்து ஞாபகம் வரும். விஷம் தோன்றன அந்த வரலாற்றோடு சம்பந்தப்பட்டவர் அப்படின்னா ஆலாலம். முன்னம் ஆங்கு ஒரு நாள் முதல்வன் தனக்கு இன்ன ஆம் எனும் நாள் மலர் பொய்ந்த. கடவுளுக்கு இந்த பூ பிடிக்கும், இந்த பூ நல்லது, கடவுளுக்கு பிடிக்குங்கிறத இந்த பூ நல்லது அப்படின்னு பூ பறிக்க போறார். அங்கு முன்யமை ஆளுடை நாயகி கொங்கு சேர்ப்புழல் காமலர் பொய்ந்திட திங்கள் வால்முக சேடியர் எழுதினர் பொங்குகின்ற கவினுடை பூவைமார் அந்தமில் அணிந்ததை ஆயுழல் கந்தமாலை கமலினி அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு வந்து வானவர் ஈசர் அருள் என மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட. ரொம்ப அழகாக சேர்க்கிறார். இந்த இடத்துல தான் அந்த அது வைக்கிறார். அந்த ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க. இவர் தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட சொல்லிட்டு காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அவன் வந்து நிற்கிறாங்க, இவர் மனம் செலுத்துகிற வகையில் வந்து நிற்கிறார்கள் ரொம்ப தெளிவாக சொல்றார். எதுக்கு தீதிலா திருத்தொண்ட தொகை போறதுக்கான விஷயமா அப்படின்னு சேர்க்கிறார். அந்த பாட்டை அமைச்சிட்டு அப்புறம் சொல்றார், முன்னம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முன்னம் ஆங்கு அவன் மொய் முகை நாள் மலர் என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு ஏய்வன பன்மலர் கோயில். முன்னாடி என்ன பண்ணாருன்னா, ஆம் எனும் நாள் மலர் கொய்கிட, இது நல்லா இருக்கும் அப்படின்னு பறிக்க போனவர் இப்ப என்ன பண்றாருன்னா, சிவபெருமானுக்கு எது பொருத்தமா இருக்குதோ அதை பறிக்கிறாராம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி பறிக்கிறார். முன்னாடி அவருக்கு பிடிச்ச மாதிரி பறிக்க போனார், இப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி பறிக்கிறார். அதுதான் பறிச்சுக்கிட்டு வந்த பூங்கிறார். புரியுது. அவனுக்கு பறிக்க போன போது தான் வந்து சிவபெருமானுக்கு எது பிடிக்கும் எது நல்லது நினைக்கிறாரோ அதை பறிக்க போறார். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, ஈசனுக்கு ஏய்வன பன்மலர் கொய்து, அவன் எது விரும்பினானோ அந்த மலரை பறிச்சாரு அப்படின்னு நினைக்க எழுதுறார் சேர்க்கிறார். பன்மலர் கொய்து செல்ல பனிமலர் அண்ணம் அன்னவர் கொண்டு அகன்ற பின் போறாருல சிவபெருமான்கிட்ட. இப்ப நீங்க போன உடனே, இப்ப ஒரு இடத்துக்குள்ள போன உடனே நீங்க இதெல்லாம் முக்கியமான உளவியல் போய் நின்னீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான தலைவர் இல்லை எம்டி அல்லது ஹையர் ஆபீசர் போனோடனே என்னப்பா லேட்டா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சார் லேட்டான்னு கேட்டா? அது உங்க ஆபீசர் லெவல பொறுத்து, பாய முடிட்டு இருந்தா பெரிய ஆபீசர்ல கரெக்டா எல்லா ஆபீசர்கிட்டையும் எதிர்த்து பேசிட்டு மாதிரி வாயே மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆபீசர் அவர் தான் சுதர்மா. ஏன் நான் இவன் எதுவும் திருப்பி பேச மாட்டான்னு ஒரு தைரியம் வேணாங்க. அங்க திருப்பி பேசினா அவர் வேலைக்கு அந்த பெரிய ஆபீசருங்கிற வேலைக்கே எல்லாம் கிடையாது. அப்புறம் இந்த ரெண்டு விஷயமும் அங்கே இணையும். அப்படிதான் என்ன பண்றாருன்னா, அவர் ஆதிமூர்த்தி அவன் திறன் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை தென் புவி மீது தோன்றி அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலைந்து அணைவாயன். இது என்னென்ன கடவுள் இந்த இடத்துல மட்டும் சார், நான் கடவுள் ரொம்ப சிகிச்சையமாக திட்டுவேன். காரணம்னா இந்த இடம்மா. ஏன்னா இதை நினைக்கிறார் சுந்தரர் என்ன மாதிரி, என்ன அதாவது சொல்லலை, நான் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணான்ற மாதிரி நான் அனுப்பலாம்னு பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறாரு. பாருங்க, இதுக்காகவே வந்தாரு திருவாரூர்லையும் திருவச்சூர்லையும் கோயிலில் காதல் பண்ண வச்சு நீ எனக்கு சொன்ன பாத்தியா பாத்தியான்னு நினைக்கிறான் சார் சுந்தரர். அதாவது கடவுள் பண்ணுற அந்த மோசமான ஒரு விளையாட்டி தான், அதுக்கு நீங்கள் தாங்கணும். வடிவர் சொல்கிற மாதிரி எப்படி வச்சாலும் நல்லவன இருப்போம். ஏன்னா அதுதான் அந்த அதாவது வந்து இந்த ஒரே சின்ன விஷயம்தான், இந்த ஆர்குமெண்ட் தான் அங்கே நடந்தது. என்ன சொல்கிறாருன்னா சுந்தரர் அடுத்தது ஒரே வேண்டிய ஒரு வைக்கிறார், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். அதாவது சேர்க்கிறார் இந்த ஒரு வரியில் அவ்வளோ பெரிய தொண்டு செய்யணும் கலங்குறார் சுந்தரர். இந்த இடத்துல தான் நீங்கள் காட்சியை தெளிவாக அமைக்கணும். வடவத்து போது என்ன செய்யாத விஷயத்தை செஞ்சேன்னு சொன்ன உடனே உடம்பு நடுக்கம் அடையுது. பாருங்க அந்த நடுக்கம் சுந்தரருக்கு வருது. அப்படியே கையை தலைமையில வச்சுக்கிட்டு என்ன சொல்றான், அப்பா
அந்த பிரச்சனையில மட்டும் என்ன மாட்டி விட்டுறாதப்பா நடுவில் அங்கே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தார். இந்த உலகத்துல மக்கள் மயங்குறாங்கல்ல அந்த மாதிரி தயவு செஞ்சு என்ன மயக்கி விட்டுறாருன்னு நடுவுறாருங்க. ஆனா கடவுள் இந்த மாதிரி டிராமா பண்ணியான்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்த மாதிரி கையில எடுத்துட்டு இந்த உலகத்துல நீ கோயில தான் லவ் பண்ணியான்னு நினைக்கிறார். அதனால நீங்க யாரும் போய் கோயில லவ் பண்ணிட்டாங்க புரியுதா உங்களுக்கு? அந்த சேனல் பண்ற மாதிரி நான் நடிகர்கள்லாம் சினிமாவில் காட்டுறாங்கல்ல அந்த மாதிரிலாம் இங்க வராது. இது வந்து ஒரு கோவிலில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லை அவன் காட்டுறது வேற, நாம இவங்க கோவிலில் வந்து தொண்டு செய்கிறவங்க யாரு பறவையா அந்த அம்மா ஏற்கனவே கல்யாணம் பிரச்சனையாகி வந்து கோவிலில் இருந்தவங்க யாரு சங்கிலியா. இந்த ரெண்டு வரலாறுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவதாசிகள் முறைக்கு முன்னாடி இருந்த ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார் அப்படின்னு பறவையார் இந்த குலத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சுந்தரர். அதாவது ரெண்டு பேர் சார் விதவை கல்யாணம் ஒண்ணு, இந்த தாசிகளுக்கு திருமணம் செய்யற ஒரு விஷயத்தை சுந்தரர் தான் மாத்தி அமைக்கிறார். இப்படி ஒரு வரலாறு அதுல இணையுது. தாசிகளுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க சார், மூவாலூர் ராமாமூர்த்த அம்மா தானே அதை மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அது கிடையாது இல்லை உங்களுக்கு. அந்த வரலாறு முன்னாடியே மாத்தினார் சுந்தரர். நான் கல்யாணம் பண்ண அப்போ வெறும் கல்யாணம் இல்லாது ஒரு சமுதாய விஷயமா நடந்த ஒரு இழிவினை மாற்றி அமைக்கிற விஷயமா நீங்க திரும்ப கோயில லவ் பண்ணார்னு எழுதக்கூடாதுங்க. திருமணம் தடைபடுகிற இவர்களை ஜெயிக்கிற ஒரு ஆற்றல் யாருக்கு வரும்? அந்த ஆற்றலை சுந்தரரை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா விதவை யாரு சங்கிலியார், விதவை திருமணத்தையும் அவர் தான் பண்றாரு. அந்த அம்மா எப்படி விதவைன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் பேச வர்றவன் செத்து போய்ப்பான் பாம்பு கடிச்சு சங்கிலியாருக்கு கல்யாணம் பேச. அப்படித்தானே இவங்க திலகவதியார் வாழ்க்கையும் நடக்குது. அப்போ விதவையா தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதனால இந்த ரெண்டு திருமணமும் சுந்தரர் வாழ்க்கையில சமூகத்தினுடைய ஒரு எல்லாமே அவர் பண்ண எல்லாமே வந்து ஒரு புரட்சி தான். இவருக்கு அப்புறம் தான் மாணிக்க வாசகர் பெரிய புரட்சியை பண்றாரு. அவர் என்ன பண்ணி பாக்குறாருன்னா, கோயில் சார்ந்து இருக்கிற எல்லா விஷயங்களையும் உடைக்கிறார். முதல்ல வந்து ஐயருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத உடைக்கிறார். யாரை வச்சு? விரல் மிண்டலை வச்சு. அதுக்கப்புறம் தான் கோவில் தேவதாசிகள் விஷயத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும் அவங்க அப்படின்னு கொண்டு வர்றாரு. அவங்கள ஒரு தலைமையாளராக காட்டுறார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் விதவைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உடைக்கிறார் திருவொற்றியூர் வந்து. இது ஒரு மிகப்பெரிய விஷயம்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் மூலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களை மதிக்கிற விஷயத்தை சைவத்துக்குள்ளே கொண்டு வர்ற இந்த மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் விரல் மிண்டர். அப்போ தான் வந்து சேர்க்கிறார் நமக்கு கிடைக்கிறார். அதுக்கு முன்னாடி சுந்தரர் கிடைக்கிறார், விரல் மிண்டர் கிடைக்க. அந்த விரல் மிண்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மனுஷனங்களை மதிப்பினை தவிர ராஜாவாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் எனக்கு அப்புறம்தான் அப்படின்னு ஒரு விஷயம் எப்படி வாழ முடியும் நீங்கள்? ராஜாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கடவுளாக இருக்கட்டும், இவங்க எல்லாரோட எனக்கு மனிதர்கள் தான், நாங்கள் வந்து இறைவனைக்கு தொண்டு செய்த இவர்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு வரலாறு விரல் மிண்டரால் தான் வருது. ஏன்னா வேற யாரும் அப்படி கிடையாது. திருநாவுக்கரசருடைய அடியவர் அப்போதி அடிகள் அவர் திருநாவுக்கரசருக்கு தான் தொண்டர். ஆனால் இறைவன் அடியவர்கள் தான் கடவுளை விடவும் முதலில் வணங்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கை உங்களுக்கு வரலாற்றுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமாக அமையாது. அது எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் தங்களுக்குள் கடவுளை காணுகிற வரலாறு எப்பொழுது தொடங்குகிறதோ திருக்கோயிலை கடந்து அப்பொழுது தான் அது வெற்றி பெறும். ஆனால் அதுக்காக யோகத்தில் போய் உட்காரணும்னு சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா தனிமை வந்துடும். இதுலேயும் இன்னொரு விஷயம் வச்சுக்கணும், இப்போ யோகம் இப்படிலாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, தனியாக அவங்கள தனிமை விட்டுறது, தனியாக தனிமை விடக்கூடாது. முதல்ல அது ஞாபகம் வச்சுக்கணும், உங்களை தனியாக தனிமை விட்டாங்க அப்படின்னா அது உதவாது. முதல்ல புலம்புறாங்கல்ல கோயிலுக்கு போய் தனியாக சாமி கும்பிட்டு வந்தால் நடந்துடணும், அந்த வேலை முதல்ல தப்பு. அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த தனியாக பார்க்கறது என்ன கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தனியாக சாமி உங்களுக்கு பவர் வருவாங்க, பவராது கீழாது நமக்கு, அது நமக்கு அது மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது இல்லை. அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? நிறைய பேர் தனித்தனியாக சொல்லுவாங்க எனக்கு, நீங்கள் வந்து உங்கள் பவர்லாம் நிறைய இருக்கு, நீங்கள் தனியாக போங்க, யார் கூடயும் போகாதீங்க, அவங்களாம் உங்கள் பவரை வீணாக்கிடுவாங்க. அதாவது பவரை வீணாக்கிற தகுதி இருந்த கடவுளும் கல்வியும் ஒன்று. அதான் திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னா, கற்றதனால் ஆய பயன் என்ன சொல்கிறாருல்ல, அதே மாதிரி தான் கடவுள். நீங்கள் கல்வியை எப்படி சொல்லித்தர சொல்லித்தர பெருகுதோ கடவுளும் அப்படின்னா அனுபவிக்க அனுபவிக்க பெருகக்கூடிய விஷயம். அதுக்குள்ள நீங்கள் பிரைவசி தனியாக இருந்தீங்கன்னா சத்தியமாக அது இல்லை அப்படிங்கிறது தான் விரல் மிண்டர் வரலாறு.
இந்த பிரைவசிக்குள்ள கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாறு யாரால சொல்ல முடியும்? விரல்மெண்டரால தான். அதான் ஒரு மிகப்பெரிய உச்சத்துல வந்து நிக்கிறார் நமக்கு. அவர் இல்லைன்னா நமக்கு சுந்தரருடைய திருத்தொண்டத்தவங்க இல்லை, சுந்தரர் பாவம் அவர் எப்படி கடவுள் ஒரு விரல்மெண்டருக்கு அது ஈஸியா கை வந்துருது. ஆனா சுந்தரருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளை தவிர நான் யாரும் தலைவனா நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கிறார். அதனாலதான் கல்யாணம் பண்ணிட்டாலும் கடவுள் விழாவுக்கு நான் போய் ஆகணும் வந்துடுறார். அவருக்கு அந்த நெருக்கடியெல்லாம் இருக்குது. ஆனா கடவுள் என்ன பண்றாருன்னா, நீ என்னை பத்தி இவ்வளவு பேசுற, ஆனா என்னை பத்தி உனக்கு ஒன்றும் அவ்வளவு தெரியலையே அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இப்ப கடவுள் வந்து எளிமையா இருக்கிறார் யாருக்கு? சுந்தரர். நான் எளிமையா இருந்துட்டாக்கா நீ வந்து என்ன ஒன்றாலும் பண்ணிடுறியா? நான் எளிமையா தான் இருப்பேன், ஆனா நீ தப்பு போனா நான் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த கடவுள் அதுக்குள்ள கவனப்படுத்துறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து உனக்கு நான் நண்பனாக இருக்கிறேன், எல்லாத்தையும் செய்யறேன், நீ இருக்கிற மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உனக்கு மட்டும் நான் எப்படி சொந்தமாயிட முடியும்? இதுவும் அதுதான் இருக்கு. எனக்கு தனியாக வரானுங்க பாரு அந்த வழிக்கு, உனக்கு மட்டும் நான் எப்படி, அவங்களும் தான் என்ன கும்பிட்றாங்க, அவங்க ஒன்று கேட்குறாங்க, நீ ஒன்று கேட்குற, உனக்கு மட்டும் நான் எப்படி சார்பு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன வெளியில் இருக்கின்ற வெளியில் இருக்கிற நான் இல்லாத இடம் எதுக்கு? அப்போ உனக்கு இது கூட முடியலன்னா நீ எனக்கு புரண்டாவது என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு. உனக்கு அறிவு இல்லை வேலை செய்யலை அப்படிங்கிற காரணம் தான் கண்ணப்பொங்கல் தான் என்ன, அறிவு வேலை செய்யலை உனக்கு அப்படிங்கிறத காரணம் தான் இது வந்து. அதனால தான் அருளாளர்கள் வரலாற்றை படிக்கும்போது அற்புதமாக படிக்கக்கூடாது, இது நம்ம விஷயமாகவே நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பித்தாதான் அதுக்குள்ளேயும் நீங்கள் பயணப்பட முடியும். அது அது அதே மாதிரி தான் அவங்களும். அது அவங்க வந்து திருஞான சம்பந்தர்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதாவது ஒரு சகிப்புத்தன்மையோடு கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுள் அனுபவத்தை பெற்ற ஒரு ஆளுமை அவர். அதாவது சகிப்புத்தன்மையை எல்லா நேரத்துலையும் காட்டிகிட்டு இருந்தார் அவர். அவரால் தான் சகிக்க முடியாத அளவுக்கு சண்டை போட முடியும். இந்த பாண்டியர்கள் அந்த வரலாற்றில் வர்றது இல்லை, இந்த சமணர்கள் வரலாறு. அப்போ சகிப்புத்தன்மையினுடைய எல்லை அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அட்டகாசத்துக்கு சண்டை போடுறவர் நிலைமை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சகிப்புத்தன்மை உள்ளவங்க தான் சண்டையில் போட வைக்கணும். ஏன்னா சண்டை தானாக வரலப்பா, சண்டை நாங்களாக போடலப்பா, எங்களுக்கு சகிப்புத்தன்மை தான் எங்களுடைய வேலையே. ஆனால் அதை கடந்து என்ன நடந்தது, பிரச்சனை வருது, அப்போ நாங்கள் சகிச்சிக்க மாட்டோம் அப்படின்னு அதில் போகிறார். திருஞான சம்பந்தர் விஷயம் என்ன வீக்காக போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கடவுள் அங்கே தானே சண்டை போட விட்டான், அவர் நம்பின ஆளுங்க அவருக்கு துரோகியாக மாறிதான். அவர் கொஞ்சம் அவருக்கு அவங்க எப்பவுமே துரோகி தான். இப்போ வந்து திருஞான சம்பந்தர் வந்து இதுக்கு போகிறார், எதுக்கு போகிறார் அப்படின்னா, குழந்தை ஞானம் பெற்றுடுது, அது பார்த்தா தமிழில் கடற்கடன்னு பாடுது. ஐயருங்களா என்னடா நம்ம மந்தத்தை வச்சு கதை பாடிட்டு இருக்கிறோம், இந்த குழந்தை தமிழில் பாடுது, இது எப்படியாவது ஓச்சி கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வெயிலில் போய் போட்டு விட்டுடலாம், அது சுருட்டு விட்டுடலாம் அப்படின்னு திருநெல்வேலி பள்ளிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அது என்ன வந்து இங்கேருந்து பாட்டு பாடி போய் மழை பெஞ்சு ஆ மாமா வீட்டில் வச்சு கொல்லலான்னு தான் அதுக்கு பிளான் நடக்குது. தொடக்கத்தில் அப்படி தான் நடக்குது, திருஞான சம்பந்தர் முடிச்சிடறது அப்படிங்கிற மாதிரி தான் வேலை பண்ணுறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் என்ன பண்ணுறாருனா, இல்லை இல்லை இவன் புழைச்சிக்கிட்டோம், கடவுள் பேரை சொல்லி புழைச்சிக்கிட்டோம்னு நிறைய முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க திருந்தவே இல்லை அப்படிங்கிறது தான் திருஞான சம்பந்தர் வரலாற்றில் நடந்த துரோகம். அதனால தான் என் வார்த்தை மெய்யாயத்தில் சூடலரே தொண்டர், தொண்டர்னால் நம்ம மக்களை பார்த்து பாடலாரு. நான் யார் திருந்தி சாமிக்கு ஒழுங்காக வருவான்னு, அவர் காலத்தில் அவரே முடியலன்றதுதான் நீங்கள் வீணாக போயிடாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க, அகத்தை கருத்து புறத்தை வெளுத்து இருந்த சகத்தர் அனைவரையும் திருத்தி சகத்தை சன்மார்க்கத்தை அடைவித்திட வருவிக்க விட்டேன் அருளை பெற்றேன் பல்லல் பெருமான் பாடுறாரு. எதுக்கு திருஞான சம்பந்தர் காலத்தில் அவநம்பிக்கை அடைஞ்சிங்கல்ல, அதை அடையாதீங்க, நான் வந்துட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் திருத்தலாம் அப்படின்னு சொல்கிறார். நாம் அவங்க திருத்தமும் இல்லையே, நாம் திருந்தலைங்கிறது தான் பிரச்சனை. இப்போது அவங்கள திருத்தத்துக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ நாம் திருந்தலைங்கிறதுனால தான் அந்த சிக்கல் நமக்கு இன்னும் தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது தான். இதில் அதெல்லாம் இந்த வரலாறு எந்த வரலாறு, மனிதனை மதிக்கணும், இங்கே வந்து அந்தனர் தமிழர் அப்படிங்கிற விஷயம் இல்லை, கடவுள் அனுபவத்தை இருக்கிற மனிதனை மதிப்பது தான், கடவுள்லாம் அப்புறம்தான் எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாதான் நீங்கள் கடவுள்கிட்டயே போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் சீக்கிரார் பெரிய புராணத்தினுடைய மையம். அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாக சைவ வரலாற்றை ஒரு கடவுள் வரலாறாக படிக்கிறார், மனிதர்களை மையப்படுத்தி அவர்கள் செயல் மூலமாக அதுக்கான வரலாற்றில் அவர்கள் நிற்கிறார்கள் என்பது தான் பெரிய புராணமே தவிர, அதுதான் விரல் மெண்டரும் என்றார், அதைத்தான் சுந்தரரும் வழிமுறைந்தார், அதுதான் பெரிய புராணமாக சேர்க்கிறாரால் நமக்கு
விரிவாக தரப்பட்டதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, இதுக்குள்ள உங்களுக்கு முக்கியமானது விரல் மீண்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லை அப்படின்னா, அந்த ஒரு ஆளுமையை வரவழைப்பது என்பது தான் நம்முடைய வேலை அப்படிங்கிற மாதிரி சுந்தரர் என்கிற வரலாற்றின் மூலமாக கடவுள் அதை உணர வைக்கிறார். புரியுதா? ஏன்னா விரல் மீண்டர் அப்படிங்கிறவர் வெளியே தெரியாமல் போயிருப்பார். சுந்தரருங்கிறவர் இந்த ஒரு பெரிய ஆளை எடுத்ததுனால தானே வந்து உங்களுக்கு அவர் பெரிய ஆளாக தெரிகிறார். அப்போ அவர் கடவுளுக்கே நண்பர்ப்பா, அவரை போய் நீ திட்டுற அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கும்போது, இல்லை இல்லை அது கடவுளாக இருந்தாலும் அவன் தப்பானவன் தான், அது எப்படி நான் கடவுளை மட்டும் ஒத்துக்குவேன், அவன் மட்டும் நான் எது வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு துணிச்சல் எப்படி வரும்? எப்படி முதல்ல உங்களுக்கு துணிச்சல் கடவுள் மேலே எப்போ வரும்? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கடவுளை நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் திட்டலாம், எவ்வளோ ஒன்றாலும் கேவலப்படுத்தலாம், மனிதர்களை மட்டும் கேவலப்படுத்தலாம். இதுதான் நம்ம சைவ மதம். கடவுளை வந்து நாயன்மார்கள் மாதிரி திட்டினாலே யாரும் கிடையாது. திருட்டு பையன் முதல்ல ஒருத்தர் சொல்கிறார், யார் திருஞான சம்பந்தர், உள்ளந்தவர் கல்வன்னு படிச்சுக்கலாம், திருட்டு பையன் தெரியாது உங்களுக்கு. யமனேங்கிறார் ஒருத்தர், கூற்று ஆயினவாறு விளக்கர்களை நாசுக்காக சொன்னார், ஆனால் தான் அவர் நாவுக்கரசர். அதுக்கப்புறம் பைத்தியன்னு சொன்னார் சுந்தரர். எல்லாரோட மோசமாக திட்டினார் மாணிக்கவாசர், ஒலிக்கும் சோரனை கண்டனம். ரொம்ப திருட்டு பையன்றது சாதாரணமாக சொல்லலாம். ஒலிக்கும் சோரன், சோரன்னு ஒன்று திட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவர் திட்டார் மாணிக்கவாசர். இதெல்லாம் எப்படி திட்டணும்? அப்படிலாம் கிடையாது, நானும் தான் அசிமிசமாக அவங்களோட ரொம்ப மட்டமாக திட்டுவேன். நான் என்னை பார்த்து பயந்து ஓனவங்களாம் இருக்காங்க, என்னடா இவனால தான் நமக்கு சாமி திட்டிக்க நம்மளை கண்ணிக்கிற போறாருன்னு ஓனவங்களாம் இருக்கிறாங்க. நான் எல்லாரும் தான் திட்டுவாங்க, அவர் கூட அவருக்குள்ளே போயிட்டீங்கன்னா திட்டுவோம். ஏன்னா நமக்கு அவருக்கு அதான், ஏன்னா அவன் ரொம்ப மட்டமானவன் அதுக்குள்ளே போனால் தானே தெரியும். கடவுள்ங்கிறவன் ரொம்ப மட்டமான ஆளுன்னு அதுக்குள்ளே போனால் தான் சரி தெரியும். என்னென்ன கேப் மாதிரி வேலையை சுந்தரர் நிற்க வச்சு பண்ணுவானா? இல்லை இல்லை, அந்த சுந்தரர் சுந்தரர் வரலாறு இருந்தது சார், அது நீங்கள் பண்ணுறது, அது அது நீங்கள் இல்லை, நான் தான் சுந்தரர் வரலாறு வச்சுருந்தேன். அந்த மச்சம் ஒன்றுமே பண்ணல, நீ வந்து அந்த பொண்ணுங்களை பார்த்துட்ட, நீ போறியா கண்ணு தண்ணி வருது, அதிர்ச்சி எல்லாம் பேர் அதிர்ச்சியில் நிற்கிறாரு, அழுகுறாரு, அப்படியே ஒன்றும் வாய் போடுறது முதுகெலும்பெல்லாம் நடுங்குது. சரி பரவாயில்ல, இந்த வேலையை எனக்கு அங்கே பண்ணாதுன்னு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுன்னு வராருன்னா சும்மா வாது. அது எப்படி உங்களுக்குலாம் தெரியும்னா, உங்கள் வீக்னஸில் விட்டு அடிப்பான் பாருங்க, அப்போ தான் தெரியும். நீங்கள் அந்த இடத்துக்குலாம் வரல, அதனால் நீங்கள் எதாவது சொல்லிட்டு இருக்கிறீங்க, இன்னும் வந்தால் தான் தெரியும், பரவாயில்ல. அதாவது வாழ்க்கையினுடைய பண்புகளுக்குள் நுழையும் போது மட்டுமே அதை காப்பாற்றுகிறவனுக்கான அந்த விளையாட்டுக்குள் வினை வேலை செய்யும் பொழுது அதை கடக்கிற வகையில் கடவுள் தெரிகிற அந்த வரலாறு என்பது தான் யாருடையது? நம்ம விரல் மீண்டர் மூலமாக நமக்கு கிடைக்கிற சேக்கிரார் பெரிய புராணம் வரையிலுமான வரலாறு என்று சொல்லி இந்த அளவுக்கு தடுத்து நிறுத்திய திருவர்களுக்கும் ஒருவருக்கும் சொல்லுங்க. கேளுங்க, நான் பத்து நிமிஷம் கொடுத்துருவேன். ஆமா, அப்போ வந்து அந்த ரத்னவதி அம்மா வந்து சொன்னாங்க, மாணிக்கவாசக பெருமான் வந்து பாடின ஸ்தலம் இப்ப இருக்க ஆவுடையார் கோயில் இல்ல, ஆத்தோரமா இருக்க கோயில் அப்படின்னு எடுத்துட்டு மூலியமா எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப வந்து அதே சிதம்பரம் கோயில் இருக்கு இல்லைங்களா, அதனோட எல்லை காளி கோயில் இருக்கு, சிதம்பரம் எல்லை காளி, அது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும்ட்டு ஏதாவது ஒரு அப்படி ஒண்ணு கிடையாது. அது எப்படி கேட்டீங்கன்னா இல்லைங்க, அது அதனோட தொடர்ச்சி சொல்லிருக்காங்க. அப்போ அந்த சிதம்பரத்தோட தில்லை காளி வந்து சிதம்பரத்துக்கு யார் வந்து பண்ணாங்கன்னு நீங்க ரெண்டு கிளாஸ் முன்னாடி சொன்ன பொழுது பெங்கால்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா. அப்போ அந்த பெங்கால்ல இருக்க காளி இருக்காங்க இல்லையா, என்ன சொல்றது, காளி சொல்லுவாங்க கல்கத்தா காளி சொல்லுவாங்க, அந்த காளியோட இந்த இந்த சிதம்பரத்தோட காளிக்கு வந்து அந்த காளி கோயில இருக்க கூடாதுன்னு என்ன சார் இருக்கலாம்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அது கூட யோசனை பண்ணலாம். வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலி பிரச்சனை இல்லை, சமுதாய வரலாறு வரலாறுல முதல்ல யாருக்கு கோயில் கட்டினாங்க அப்படின்னா பெண்களுக்கு தான். அந்த வரலாற்றினுடைய படிமம் காலி, அதை இந்திரனுக்கு மாற்றுவாங்க. இந்திரனுக்கு மாற்றின பிறகு தான் உங்களுக்கு மற்ற தெய்வம்லாம் மாறி இருக்கு, புத்தர் மாறியிருக்கிறாரு, அப்புறம் சிவன் மாறியிருக்கிறாரு, இப்படி மாறியிருக்கிறாங்க. தொடக்கத்தில்
இப்போ நீங்க அது வந்து எல்லைக்காலி என்ன அப்படின்னா சுடுகாட்டை தாண்டிதான் முதல்ல கோயில் தான் சிவனுக்கும் கோயில் பெண் அந்த காளி அம்மாவோட இடத்துல தான் சிவன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பக்கத்துல சேர்த்துக்கிறார். நான் ஒன்னும் என்ன ஒண்ணா சிவன் பெருமை சிவபெருமான்ற ஒரே பெருந்தன்மை அவர் அந்த அம்மாவை அடிமையாவோ துரத்தியோ உள்ள தான் பக்கத்துல வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம சைவத்தை ஒரு பெருமையா பார்க்கறோம். குடும்பமா அதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடக்க கால வரலாறு அப்படி கிடையாது. அவங்கள மாத்தி இவங்க வர்றாங்க, அதான் அதோட வரலாறு. நீங்க வந்து எல்லா வரலாறும் தாய்வழி சமூகத்திற்கு தொடங்கி தான் வரும். அதுதான் முதல்ல சமூகம் உருவானதே அவங்களுக்கு தான். அவங்க அதுக்கு இன்னொரு அடிப்படை என்னன்னா குழந்தை பெற்றுக் கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து தொடங்கும். அவங்க தான் அடுத்த அளவுக்கான ஒரு இடமா இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வச்சுதான் சமூகம் முதல்ல இணையும். அப்புறம் சொத்து வந்த பிறகு ஆண்கள் என்ன பண்றாங்க, இதுல நாமளும் காரணமா இருக்கிறான்ட்டு திட்டமிட்டு இவங்க அதை மாத்துறாங்க. மாத்தும் போது இன்றைய வரைக்கும் அது திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் உலகத்துல. ஆனா நாம என்ன பேசுறோம்னா அதுல ஒரு இடைப்பிறவர்கள் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் கிட்ட நாம வந்து சரிபாகமா வந்து உங்க உரிமையெல்லாம் அடமான வச்சு நீங்க உழைக்கிறதுக்கான ஒரு பாத்திரத்தை எடுத்தீங்க, ஆனா அதை அடிமைப்படுத்தி அதை குற்றமாக்கும் போது பெண்ணியம் தனியா உருவாகும். சரிதானா புரியுது? எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அப்படி. ஏன்னா அதுக்குள்ள ஒரு முக்கியமான இடம் இருக்கு. பெண்களை வந்து மார்க்ஸ்ல என்ன எழுதுறாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட பொது உரிமை கட்சியோட பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கை அதுல என்ன எழுதுவாருன்னா நடுத்தர குடும்பங்கள் எல்லாத்தையுமே அவன் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் தன்மையில தான் முதலாளிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாம அவங்கள விபச்சார தன்மைக்கு உட்படுத்துறாங்க ஏதாவது ஒரு வகையில. எல்லா நடுத்தர குடும்பங்களும் அப்படிதான் ஆகுது, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு எழுதுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில. ஏன் அப்படின்னா உண்மைதான். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் பெண்களையும் வேலை செய்ய வச்சு ஆண்களையும் வேலை செய்ய வச்சு எல்லாருடைய உழைப்பையும் உறிஞ்சி பண்ணுறாங்க. நீங்கள் பிரச்சனை என்னன்னா சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, பஞ்சாயத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்ன காரணத்துக்காக நீங்கள் இதுக்குள்ளே ஒத்து போகணும் அப்படிங்கிற விஷயம் இப்போ இல்லை. அதுக்கு தான் நம்ம பண்பு சொல்லுவோம். பண்புன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, பண்புன்னா என்ன? உங்களுடைய உழைப்பு பொருளை கடந்து உங்களுடைய மனத்தை மாற்றாதது. அதனால தான் தொல்காப்பியம் வடிவமைக்கிறார்கள். தொல்காப்பியர் எப்படி வடிவமைக்கிறாருன்னா எழுத்து சொல் வடிவமைப்பார் மொழி. அதுக்கப்புறம் பொருள் அதிகாரத்தில் புறத்திணையலுக்கு ஒரே அதிகாரம் தான், ஒரே இயல் தான். மீதியெல்லாம் அகத்திணையல் சார்ந்தது. ஏன் அப்படின்னா மனத்தினுடைய பண்பு மாறாது. புறம் வந்து சமூகத்தாயத்தினுடைய போர் வீரம் அப்புறம் அரசியல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரே பாட்டு தான். அன்றைக்கி என்னென்னா மாடுபிடி சண்டை மாதிரி வச்சுக்கலாம், அதை மட்டும் ஒரு பாட்டில் எழுதிப்பார். அதாவது புறத்திணையில் ஒரு இயல்ல, மீது எல்லாமே அகம் சார்ந்த. அகம் சார்ந்தா என்னன்னா நீ எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் உன்னுடைய மனம் எப்படிப்பட்ட பண்புகளில் சிறப்படைகிறது அப்படிங்கிறதான் தொல்காப்பியம். இந்த பக்கம் எழுத்து சொல், இந்த பக்கம் மனம், நடுவில் சமுதாயம். இது வந்து மாறும். இது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் வேற, தொல்காப்பியர் காலத்து அரசியல் வேற இல்லை. அது அவர் அதுக்கு தான் அது ரொம்ப எழுதலை, இப்படி தான் இருக்கணும்னு எழுதல அவர். அதுதான் வள்ளுவர் முறையும் கூட. வள்ளுவர் கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா அரசாங்கத்தை பற்றி எழுத மாட்டார், ஒரு அரசியலுக்கு வேண்டிய பண்பு நலன்களை பற்றியே இருப்பார். ஆனால் சாணக்கியெல்லாம் அரசாங்கத்தை பற்றியே இருப்பான். அதை இவனுக்கு கொண்டு வரானுங்க. இப்போ பண்பு நலன்களை சொல்றது வேற, அரசாங்க சூழ்ச்சிகளெல்லாம் திருவள்ளுவர் பட்டியலாம் போட்டிருப்பான். அவங்க அதை பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணு இப்படி திட்டு வேலை பண்ணலாம் அவங்க பண்ணுவாங்க, நாம் அதை பண்ணல. ஏன்னா நம்ம அந்த கால வரலாற்றோட அது நிறுத்துறோம். அது பண்புகள் சார்ந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். பண்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அதில் இருக்கிற விஷயம். அது வந்து நீங்கள் கேட்டது வந்து இந்த நீங்களாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாதி ஆர்வம் இருக்குது, பாதி ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் கொஞ்சம் கேட்டது நீங்கள் படித்து வச்ச முறையெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம். அதில் உங்களுக்கு ஆர்வக்கோளாறு இருக்கும். என்ன ஆர்வக்கோளாறு இருக்குன்னா நீங்கள் படித்தது சரினோ இல்லை ஒரு மொழி இனம் ரீதியாக ஒரு அதிகப்படியான ஆர்வம் இருக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் மிதமடையணும். ஏன்னா வரலாற்றை ஒத்துக்க ஆரம்பிக்கணும் முதல்ல. வரலாற்றை ஒத்துக்கலைன்னா நீ அந்த கேமராமேன்லாம் தான் மேடத்தை கேட்பாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா இப்போ தமிழனுக்கு ஒன்றுமே கிடையாதான்னு கேட்பாங்க. அவங்க சொல்கிற தளத்தை புரிஞ்சிக்கணும் முதல்ல. ஒரு அரசியல் வருது அப்படின்னா வரலாற்றை உடன்கொள்ளாமல் அதை படித்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் அதை சுத்தமாக மறுத்து ஆன்மீகத்தை பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா கற்பனைக்குள்ளே போயிருங்க. மறுபடியும் புராணம் உங்களுக்கு தேவைப்படும். அந்த புராணத்தை நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வரலாற்றுக்குள்ளே வரணும். அதனுடைய உண்மைத்தன்மை ஏற்றுக்கலை அப்படின்னா வேலைக்காகும். மறுபடியும் நம்ம எதுக்கு போயிடுவோம்? சடங்குக்கு போயிடுவோம். சடங்குக்கு போகவே கூடாது. அதுக்கு தான் நான் விரல் மின்டரெல்லாம் ஏன் ஒவ்வொரு புராணத்தையும் சேர்க்கிறார் சொல்கிற மாதிரி படிக்கும். இப்போ விரல் மின்டரை நீங்கள் எப்படியா படிப்பீங்க? அப்போ நம்ம படிக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஓஹோ மன நேர்மை ஒன்று முக்கியம் போலகுது, அப்போ மனுஷன் தான் முக்கியம் போலகுது, நம்ம கடவுளை பற்றி இல்லை நினச்சிட்டு இருக்கிறோம் பெரிய புராணம் இல்லை இல்லை
மனுஷனுக்கு மையப்படுத்தி சொல்கிற விஷயத்தை தான் சேர்க்கிறார் எழுதுன்னு நம்ம படிக்கும்போது இன்றைக்கி தானே பேசுகிறோம். இதுக்கு தான் நம்ம இடம் கொடுக்கணும். இந்த இடம் கொடுக்குறது தான் வரலாற்றை அதன் போக்கில் நாம் ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ளே பயணமாகும். அப்பா அம்மா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நோயெல்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போது எல்லா ஜாதிகாரங்களும் நாங்கள் தான் மூவேந்திரன் தான், மூவேந்திரன் யோகியர் மாதிரி எல்லா ஜாதியும் நாங்கள் தான் மூவேந்தர், நாங்கள் தான் வந்து ஆண்டவரம்பா. என்ன நீ அன்றைக்கி நடந்த வரலாறு நிறைய இருக்குது. சமுதாயத்தில் எங்களை அடக்கி வைத்திருந்தார்கள், அல்லது நாங்கள் இப்படி ஆண்டு கொண்டு இருந்தோம், இதிலிருந்து இன்றைக்கி இப்படி வாழணும்னு தான் படிக்கணுமே தவிர நானேராஜா நானேராஜான்னு மறுபடியும் கட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மறுபடியும்னா ஜாதி சங்கம் மறுபடியும் நிறைய உருவாகிறதுக்கு காரணம் நாங்கராஜா நாங்கராஜான்னு. யாராவது ராஜா வந்தால் கடைசியில் ராஜா இல்லாத நாடாதான் தமிழ்நாடு. அதுதான் நிலவரம். அதனால தான் நம்ம வரலாற்றை முதல்ல நமக்கு தெளிவுபடுத்த, இந்தியாவில் வரலாற்றை தெளிவுபடுத்த விட மாட்டாங்க. இந்தியாவிலே அது ஒரு நோயே இருக்கு. இது மட்டும் இது சின்ன விஷயம், இது வந்து பழமைக்கானது. நான் சொல்கிறது அது இல்லை. இப்போ பசங்க இப்போ படிக்கிறாங்கல்ல ஸ்கூலில், அந்த வரலாறே அவங்களுக்கு தப்பு தப்பாக தானே எழுதி கொடுப்பாங்க. அது இன்ன வரைக்கும் பெருசு. இந்தியா சுதந்திர காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் அது தொல்லை அந்த விஷயம் முடிவுக்கே வரலையே. அதே மாதிரி இந்தியாவோட மேப் எக்ஸ்போர்ட் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரியர் நாகரிகம் தான் இந்தியாவில் எழுதியிருப்பான். அந்த பழைய டிக்ஷனரிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சர்னு போட்டு அப்படி தான் எழுதியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் அதுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இல்லையோ அடுத்தவங்களுக்கு தெரியணும் அந்த உண்மை. அதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம பாடுபடணும். அடுத்தவங்களுக்கு தெரிய விடாமல் பண்ணுறது தான் நான் அது தப்புன்னு சொல்கிறேன். அது கொஞ்சம் அதுக்கு தான் இந்த பிரசங்கமாக பண்ணுறோம்ல அது ரொம்ப தப்பு. அதனால தான் நான் இந்த பிரசங்கமாக பண்ணுறதில்ல. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது அதுக்கு தான் நீங்கள் அதுக்கு நிறைய உழைக்கணும், அதுக்கு நிறைய தெம்பு இருக்கணும். இதுக்கே எப்படின்னா அப்புறம் வாழறது அப்புறம் இதெல்லாம் இருக்குல்ல. அது ஒன்றும் கவலைப்படாதீங்க. பெண்கள் தான் வந்து முதல்ல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் கோயிலுக்கு இருக்கிற பேர் கர்ப்ப கிரகம் அப்படின்னா பெண்ணோட வயிறு தான், அந்த கரு தான், அதுதான் கோயிலுக்கே மூலம். அதுக்கப்புறம் மானுடராக்கை ஆலயம் ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னதெல்லாம் அப்புறம் தான். எல்லாருக்குமே கோயில் தான் எல்லா உடம்பும், ஆண் பெண் மட்டும் இல்லைன்னு அப்புறம் மாத்துறாங்க. அப்புறம் ஆண்கள் மட்டுமே யோகாவத்துக்கு போயிட்டான், பெண்களுக்கு அதில் சம்மந்தமே இல்லைன்னு ஆகிட்டான். அதனால தான் நான் யோகாவை எடுத்தவொடனே மறுத்துருவேண்ணா. பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் யோகாங்கிறது பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு அது யோகாவில் நீங்கள் 1000 எழுது 1000 சக்தி இருக்குன்னா உடம்புல இருக்கிற ஆற்றல் எல்லாருக்கும் தான் எழுந்திருக்கோம். நாடியை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் என்ன நலம் பண்ணலாம். 10 அப்புறம் 72,000 நாடியா, மொத்தம் 72,000 நாடியையும் பயன்படுத்தினீங்கன்னா மூளை நல்லா வேலை செய்யும், உங்களுக்கு அறிவு வந்து பிரகாசமாக இருக்கும். அது பயன்படுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா உணவு என்ன பயன்படுத்த கற்றுக்கிட்டாலும் அடுத்தவங்களுக்கு உதவலைன்னா எல்லாம் அம்பேல் தான். அது வல்லலாறு, அது வந்து தான் அந்த உண்மையை சொன்னவர் தான் வல்லலாறு. அந்த உண்மை இதுலேயும் இருக்குது. எதில் நம்ம இவன் இப்போ படிக்கிறோம்ல விரல் மின்றர்லையும் இருக்குது. விரல் மின்றர் தான் அதை தொடங்கி வைக்கிறார். அப்படி நம்ம புரிஞ்சிக்கல, ஏன்னா அன்றைக்கி அந்த சமூகம் அதை அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒத்துழைக்கலை. இன்றைக்கி வரும்போது அதை நம்ம பேசலாம். திருவள்ளுவரையும் அப்படி படிக்கலாம். திருவள்ளுவரும் அப்படி தான் எழுதுறார். அவர் எழுதுறதுலாம் சும்மா கிடையாது. அவர் வந்து அடுத்தவர்களை விஷயம் மடிக்காமல் நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் எழுதுறார். இப்போவும் நம்ம உலகத்துலேயே இப்போ இந்த தமிழ் சார்ந்த மக்கள் தான் இதுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அது என்ன ஒரே ஒரு விஷயம்னா இது ஒரு படிப்பினையாக நம்ம ஆக்கலை. இது வந்து தனிப்பட்ட மனிதர்களுடைய அனுபவமாக மட்டும் வச்சுக்கிறோம். அதனால தான் தனிப்பட்ட மனிதர்களுக்கான அனுபவமாக இருக்கும்போது கடவுள் இருக்கிறாருன்னு அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் வெளி உலகத்துக்கு பார்த்தா அவன் பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் அதில் இருக்கிற ரகசியமும் கூட. வேறு என்ன சொல்லுங்கள், அதில் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு நிறைய வந்து என்ன சிக்கல், அதே மாதிரி முருகனுக்கு எங்கே ஆகமாக இருக்குது. முருகனுக்கு குமாரதந்திரன் எழுதுகிறாங்கல்ல, அது ஏன் எழுதுறாங்க? ஆனால் முருகனுக்கு கோயிலே கிடையாது, கோயில் உண்டு. அவருக்கு மலை மேலே வச்சாங்கன்னா உயர்ந்த கடவுள் உயர்ந்தது அப்படிங்கிறதுக்காக மலை மேலே கோயில் வைக்கிறாங்க. அப்போ கடவுளை பற்றி பேசும்போதே மலை மேலே கோயில் வச்சுட்டாங்க. முஞ்சி போச்சா ஊருக்குள்ளே வச்ச கோயில் செத்தவனுக்கு வைக்கிறது, மலை மேலே கோயில் வச்சா செத்தவனுக்கு மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு பெரிய பொருள் அப்படின்றத முதல்ல காட்டுறாங்க. அதுதான் குன்று இறக்கும் முதல்ல கடவுளை மேலே, ரெண்டாவது விளக்கு வைக்கிறது மேலே. ஏன்னா ஊருக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சம்னா அவ்வளோ பெரிய வெளிச்சம் இல்லை, அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஊர் இந்த பக்கத்து இந்த திசையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் நீங்கள் விளக்கு வச்சிங்கன்னா அந்த இடத்துல இது வராது, இந்த பாம்புங்க வராது. விளக்கு எரியுதுன்னா அதுங்க ஒதுங்கி போயிடும், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதனால தான் விளக்கு எரிப்பாங்க முதல்ல. அதுக்கப்புறம் விளக்கில் தான் இன்றைக்கி அருள் ஜோதியை படிக்கிறோம். தொடக்கத்தில் உனக்கு உதவுன அந்த அம்சத்துக்குள்ளே எது இருக்குது, அருள் ஜோதி அனுபவம் இருக்குது. ஆனால் அருள் ஜோதி தான் அந்த விளக்குன்னு எழுதக்கூடாது.
புரியுது அவங்களுக்கு. அந்த அந்த அருள் ஜோதியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பயிற்சி தொடர்ந்து என்னவா இருக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விளக்கு இருக்குது, விளக்கு அணைஞ்சிட்டா அபசகுனம் நினைக்கிறீங்கள? விளக்கு அணைஞ்சிட்டா அபசகுனம் யாருக்கு? விளக்கு அணைஞ்சா அபசகுனமா? என்னங்க விளக்கு அணைஞ்சு அபசகுனம் இல்லை, ஆனால் விளக்கு மேலே பயபக்தியாக ஒருத்தன் ஏற்றிட்டு வராம்பார், அவனுக்கு சகுனம் காட்டுறதுக்கு விளக்கு அணையும். விளக்கு அணைஞ்சால் அபசகுனம் கிடையாது. இப்போ இதுக்கு நடுவில் தான் நீங்கள் கடவுளை புரிஞ்சுக்கிறது. யார் ஒருத்தன் அதுலேயே நினச்சி நினச்சி ஒரு விஷயத்தை வச்சுட்டான்னா அது அவனுக்கு சிம்டம்ஸை காட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் விளக்கு மேலே உயிரை வச்சுட்டு இருந்தான், அதுதான் கடவுள் நினச்சான்னா அதை தொடர்ந்து ஏற்றுறதுக்கு பாடுபடுவான். அதுக்கப்புறம் அவன் நல்லவனாக இருந்தால்தான் அந்த விளக்கு தொடர்ந்து எரியறதுக்கு அவனுக்கு யாராவது ஆள் கிடைப்பாங்க, இல்லைன்னா விளக்கு ஊற்றி மூட்டு போயிட்டே இருந்துருவாங்க. புரியுதா? இந்த மாதிரிலாம் வரலாறு தான் நீங்கள் கடவுளாக படிக்கணுமே தவிர விளக்குலேயே கடவுள் இருக்கிறாருன்னு படிக்கக்கூடாது. இந்த வித்தியாசம் தான் புரியணும் உங்களுக்கு. இந்த வித்தியாசம் புரியாத இடம் தான் வியாபாரம். இந்த வித்தியாசம் புரியலைன்னா வியாபார உலகம்தான். வெளியில் கோயிலில் வியாபாரம் நடக்கும், நீங்கள் பட்டுனு போய் விளக்கு சனீஸ்வரனுக்கு போகிறதா இல்லை அங்கே இருக்கிற இடத்த சூடு பண்ணிட்டு வரதா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ அவ்வளோதான். நன்றி.